श्रीनिवासन प्रोसीड பண்ணுங்க. குட் ஈவினிங் ஆல். இந்த இனிய மாலை வேளையில எல்லாரும் தவாவுடைய இந்த ஒரு அனல் பறக்கும் பயிலரங்கத்துக்கு ஒன்று கூடி இருக்கோம். இன்று நம்மில் ஒருவர் திரு வைத்தியநாதன் ஜி அவர்கள் ஒரு யூனிக் டாபிக்கை பத்தி நமக்கெல்லாம் ஒரு ஐ ஓபனர் செஷன் எடுக்க இருக்கிறாரு. எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். சார், வெல்கம் அட்ரஸ் பை மோகன் குமார். மோகன் சார் லைன்ல இருக்கேன். எஸ் எஸ். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இணையத்தின் மூலமாக நம் அனைவரையும் இணைத்த தவா தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக நம்மளது தாவோட மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு நம்ம எல்லா தகவலையும் வந்துட்டு உடனுக்குடன் எல்லாருமே ஏதாவது ஒரு கொரிஸ் கேட்டதுனாலோ எதுவாக இருந்தாலுமே அடுத்தடுத்த நிமிஷம் நமக்கு வந்துட்டு அது இதுலேருந்து வருது. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வேற என்ன சொல்றதுன்னு தெரில. வைத்தியநாதன் சார் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ண எடுக்கிறாரு, சிறப்பாக எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மோகன். தேங்க்யூ. நவ் ஐ ரிக்வஸ்ட் தர்மா ஃப்ரம் தஞ்சூர் டு இன்ட்ரடியூஸ் திரு வைத்தியநாதன் டு ஆல். தர்மா சார். அனைவருக்கும் வணக்கம். உலக ஆரோக்கியம் ஓங்குக, உலக அமைதி ஓங்குக, நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்று நமது பயிலரங்கத்தில் திரு வைத்தியநாதன் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். இந்த கொரோனா டைத்துல வந்துட்டு நமக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்று நமக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கும் திரு வைத்தியர் வைத்தியநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். His qualification completed graduation in commerce from Guru Nanak College, completed a professional program GNIIT from NIIT, completed FCHP fellow chartered financial practitioner graduation in the year 2012, awarded by AP FinSA, completed 12 levels in continuous education program being conducted by GoPast Center for Learning Private Limited from the year 2008, completed mutual fund examinations and procedure AMFI license from the year 2013. 1999-il தமது எல்லையில்லா சேவையை எல்ஐசியில் துவங்கி 2006 ஆண்டு முதல் தமிழக மக்களின் கனவு இல்லத்தின் கனிவான சேவையில் நம் எல்ஐசி ஹெச்எஃப்எல்லில் இதுவரை 800க்கும் மேற்பட்ட இதயங்களில் இடம் பிடித்தது மட்டுமன்றி 120க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிளைண்டுகள், 950க்கும் மேற்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்களையும் வசப்படுத்தி வானத்தை எல்லையாக கொண்டு செல்லும் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற சொல்லுக்கு இணங்க பல கார்பரேட் ட்ரைனிங்குகள் மற்றும் பல டிவி சேனல்கள் வாயிலாக இளைஞர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிய ஒளிச்சுடர் என்று சொன்னாலும் மிகையாகாது.
1976 பிறந்த மகராசன் இவர் மனம் முடித்த நம் சகோதரி துர்கா லட்சுமியால் அஷ்டலட்சுமியும் அன்றே வந்தது என்பது நம் தவா உறவுகளுக்கு அறிந்தது ஒன்றே. சிந்தனையில் சிறந்த சித்தார்த்தரும் இளவரசி சமிருத்தி என்ற இரு மக்களை கொண்டதால் இவர் மலையையும் எளிதாக புரட்டுவார். மேலும் இவரின் இரு மக்கள்களுக்கும் இன்று பிறந்த நாள் என்பதால் நாம் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you, Dharma, sir. Thank you, sir. Now I hand over to our president, Madan, sir. குட் ஈவினிங் மிஸ்டர் வைத்தியநாதன். உங்களுடைய டாட்டருக்கும் உங்களுடைய சன்னுக்கும் எங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தவா சார்பாக நானும் என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி நன்றி வைத்தியநாதன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். ஸோ கடந்த ரெண்டு நாளாவே வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் பிஸியா இருந்த டே, ஏன்னா பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால. பட் இருந்தாலும் எனக்கு இந்த தவா மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஆத்மார்த்தமான விஷயமா இருந்ததுனால, எவ்வளோ விஷயம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான ஒரு மக்களை சந்திக்கிறது பெரிய விஷயம். குட், நான் டேரக்டா சப்ஜெக்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தால் நான் ஆக்சுவலாக ஒரு ஒன் ஹவர் 10 மினிட்ஸ் தான் பேச போறேன். ஸோ நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் எப்படி பேச போறோம் அப்படிங்கிற விஷயத்த. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் ஏதாவது இருந்தால் தாராளமாக ஒரு 15-20 நிமிஷம் நம்ம க்வெஸ்சன் அண்ட் செஷன் கடைசியில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உரையை ஃபுல்லாக நான் முடிச்சுடுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்ம க்வெஸ்சன் அண்ட் செஷன் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் கண், எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற வேண்டிக்கிட்டு, கடவுளை வேண்டிக்கிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு உயிர் கொடுத்த, உருவம் கொடுத்த எனது தாய் தந்தையும், எனக்கு ஆசனாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற எனது குருமார்களுக்கும், என்னை காத்தருள்கின்ற இறை அருளுக்கும் இந்த நேரத்தில் என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். சி ஃப்ரெண்ட்ஸ், நான் டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் ப்ரொசீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சச்சின் டெண்டுல்கருக்கும் கிரிக்கெட்னா சச்சின் டெண்டுல்கராக இருக்கும், சினிமானா ரஜினின்னு சொல்லுவோம், கரெக்டா? பட் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட்ங்கிற விஷயம் வரலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் எது டர்னிங் பாயிண்ட்னா, அவரும் வினோத் காம்பளியும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 660 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. ஸோ தட் ஹஸ் பிகம் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் சச்சின் டெண்டுல்கர். அதே மாதிரி சினிமாவில் ரஜினிகாந்த்னு சொல்லக்கூடிய நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கும் போது அது வந்து பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அவர் கையால் அவரை பார்க்க நேர்ந்ததுனால அந்த நிமிஷம் அவருக்கு லைஃப் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் லைஃப்ல டர்னிங் பாயிண்டா வரபட்சத்துல, அதே மாதிரி உங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த எல்லா மீட்டிங்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன்னா, இந்த மீட்டிங் யாராவது ஒரு சில பேருக்கு நிச்சயமா டர்னிங் பாயிண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னோட உள்ளார்ந்த பிரார்த்தனையை இறைவன்கிட்ட வச்சுக்கிட்டு ஐ திங்க் ஐ எம் ஸ்டார்டிங் திஸ் பிரசன்டேஷன். அடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பொதுவா வந்து என்ன இந்த இடத்துல நான் ஒரு சின்சியரா ஹானஸ்டா கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் ஃப்ரம் ஹார்ட், நாட் ஃப்ரம் திஸ் இன்டெலிஜென்ஸ். நான் திரும்ப சொல்றேன், நான் என் இதயத்துலேருந்து பேச போறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க என்னங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக ஒரு வகுப்புல கிளாஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து அட்டசிச்சு ஒரு 60-70 பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறது ஒரு சில பேர் தான். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் அந்த கவனிக்கிற விஷயமா இருக்கட்டும், விழிப்புணர்வா இருக்கட்டும், அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே அடிப்படையில இந்த மீட்டிங்ல எனக்கு எவ்வளவு பேர் பார்த்தேன், ஏன்னா பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் பார்த்தாலுமே வந்து அது அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸா இருக்கணுங்கிற விஷயத்துல நான் பெஸ்ட் கொடுக்குறேன். ஐ அம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட். ஆனா இது எடுத்துக்காத உங்ககிட்ட இருக்கு. ஸோ வித் திஸ் நோட் ஐ வுட் லைக் டு கோ டு த பிரசன்டேஷன். மதன், நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ணிக்கலாமா? எஸ் எஸ், தாராளமா. யா, ஓகே.
ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உங்களை வருக வருக என இந்த ப்ரெசன்டேஷனுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வந்து இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது மதனை கிட்ட கேட்டாப்ல, வைத்திய நம்ம ஒரு நீங்கள் பேசுங்க ஒரு நாள் அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கோஆர்டினேட்டர்ஸ் மீட்டிங் போடும்போது சொன்னாப்ல. நான் சொன்னால் பரவாயில்ல மதம் கண்டிப்பாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் ரெடி பண்ணுற விதம் வச்சு எதுவுமே என்னோட ஹேபிட் அப்படின்னா எதுவுமே பொதுவாக நான் கொடுக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனும் கொஞ்சம் வித்தியாசமாக ஆசைப்படுவேன். ஸோ கடந்த 2 வாரமாக இந்த ப்ரெசன்டேஷனை வந்து இன்ச் பை இன்ச்சாக ரெடி பண்ணி இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு அழகான குழந்தையை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் ஏதாவது குற்றம் குறை இருப்பின் தயவு செய்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் ஆனால் என்ன தெரிஞ்சு இது வந்து டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது. ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷனை கிட்டத்தட்ட 6 தடவை மாற்றிருக்கேன், 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 6 தடவை மாற்றிருக்கேன். இதுக்கு நான் கொடுத்த நேரம் மிகப்பெரிய நேரம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு கொடுக்கறதுட்டு ஐ வுட் லைக் டு ப்ரெசன்டேஜ் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன். பொதுவாக வந்து தமிழோட மரபு என்ன அப்படின்னா இந்த நன்றி அப்படி கூறுவதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உண்மையிலேயே வந்து என்னுடைய இந்த ப்ரெசன்டேஷனை இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி கொடுத்தேன் என் ஒய்ஃபுக்கு. இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைனா இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்க முடியாது, இவன் ரெடி பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா என்னோட ஹேபிட் அப்படின்னா என்னுடைய பலம் என்னென்னா வேலை வாங்க தெரியும், வேலை செய்ய தெரியாது. ஸோ அதனோட அடிப்படையில் என் ஒய்ஃபுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிறீங்க, வைத்தி நிறைய விஷயம் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பாக்குற வைத்தியநாதனை உருவாக்கின என்னுடைய பொதுவா பாத்தீங்கன்னா இரு கண்கள், இன்னைக்கு 100% என்னுடைய இரு குருமார்கள், இன்னைக்கு நான் பேசுறதா இருக்கணும், இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமா இருக்கட்டும் இவர்களால் கொடுக்கப்பட்ட அறிவினால் சம்பாதிக்கிறது, இன்னைக்கு இந்த வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னைக்கு நான் இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல், அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு விஷயங்களும் பாத்தீங்கன்னா என்னுடைய இரு குருமார்கள் சொல்லக்கூடிய கோபிநாத் சார். சரி, கோபிநாத் சார்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவிங் அப்துல் கலாம், வாழும் அப்துல் கலாம். அவர்கிட்ட எல்லாம் நீங்க தயவு செய்து இப்போ ஒரு தடவை முடிஞ்சதுன்னா சரி கோர்ஸ் படிங்க. இது நான் ஏன் சொன்னேன், நான் மார்க்கெட் பண்ண வரல, பட் அவர்லாம் வந்து நம்ம லைஃப்ல அவர் நம்மளாம் கண்ணுமுள்ள பார்த்தாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு எனர்ஜி. இரண்டாவது, உங்க எல்லாருக்கும் தெரியும் த கிரேட் பர்சனாலிட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த இரு குருமார்களும் என் லைஃப்ல ரொம்ப பெரிய லெவல்ல மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வி ஆர் கோயிங் டு த ப்ரெசன்டேஷன் மோட் நவ். இப்போ மீட்டிங் உள்ள போறோம். இன்னைக்கு என்ன வைத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம பேச போறது டுடேஸ் அஜெண்டா என்ன பத்தினா ஒரு 2 நிமிஷம் சரி, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் நான் பேச போறேன். ஆனா இன்னைக்கு நான் அதிகமா பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்மளுடைய மைண்டை பத்தி தான் அதிகமா பேச போறேன். ரெண்டாவது, அந்த டாபிக் ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் பேசக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா மணி, பணம். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் அண்ட் மணி பேச போறோம். சரி, இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வந்து இதை வந்து மோட்டிவேஷனலா பேச போறேன், டெக்னிக்கலா பேச போறேன், 2 பார்ட்டா பேச போறேன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எம்டின்னு சொல்லுவாங்க, மோட்டிவேஷனல் டெக்னிக்கல். இந்த நேரத்துல நான் நண்பர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், நான் திரும்ப சொல்றேன், ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன வைக்கிறேன்னா தயவு செய்து நீங்க எம்டியா இருங்க மென்டலி. ஏன்னா இது விஷயம் ஏதாவது என்ன நம்ம நிரம்ப பாத்திரமா இருந்தா சத்தியமா நம்மளால எதுவுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இன்னைக்கு இந்த ஃபீல் இருக்கீங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பட் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த எம்டியா இருந்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ள போய் நாளைக்கு இது வந்து பல லெவல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில நான் பேச போறது மைண்டை பத்தி மனைய பத்தி. பொதுவாக கடைசியா என்ன பேச போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு கல்யாணம் போனான்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நல்ல சாப்பாடு போடலாம் கடைசியில் அந்த வெத்தல் பாக்கலாம் அந்த இது ஃபீல் இருக்காது. அதே மாதிரி குவேண்டே செஷன். ஸோ இந்த குவேண்டே செஷன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியா வச்சுக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் நம்ம பேசலாம், ஓகேங்களா? ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு என்னோட செல்ஃப் பார்ட்டை பத்தி நான் பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட். சரி, பொதுவாக என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 நிமிஷம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதான் என் கம்பெனி பேர், ப்ரொவாக்டிவ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற பேர். என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம்னா லைஃப் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹோம் லோன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வி ஹவ் காட் 6 மெம்பர் டீம், 6 மெம்பர் இருக்கும், கிட்டத்தட்ட 1200 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இது ப்ரொவாக்டிவ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸுங்கிறது ஒரு ப்ரொபரேட்டராக தான் ஆரம்பித்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதை ட்ரேட்மார்க் பண்ணிட்டேன். ஸோ வைஸ்ட் ப்ரொவாக்டிவ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பேரில் ட்ரேட்மார்க் பண்ணிட்டேன். வெரி ஷார்ட்லி ப்ராப்ளி காட்ஸ் கிரேஸ் வெளியே இருந்ததுன்னா ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னோட விஷன் அண்ட் மிஷன் அப்படின்ற க்ளீனாக போட்டிருக்கேன். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம தர்மா சொன்ன மாதிரி உண்மையிலேயே தர்மா தேங்க்ஸ் தர்மா ஃபார் த குட் இன்ட்ரடக்ஷன். என்ன அப்படின்னா அஃபின்சான் சொல்லக்கூடிய ஏசியா பசிபிக் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து 20,000 என்ன தான் நம்ம தொழில் பண்ணால் கூட பட் படிச்சுட்டு பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 20,000 பேர் தான் இருக்கும் இந்தியாவில். ஸோ தெய்வாதீனமாக லூகி மூலமாக கிடைச்ச எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் அ கைண்ட் ஆஃப் அஃபின்சான் சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது வந்து என்எஸ்ஐஎம் சர்டிஃபிகேட், ஐ திங்க் நிறைய பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்எஸ்ஐஎம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்
நான் வந்து இது ஒரு சில ஃபோரத்துக்கு அட்வைசரா இருக்கேன். அவங்களுக்கு இன்டர்னல் மேகசின்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சின்ன மேகசின்ஸ் நிறைய விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் நான் எழுதின ஆர்டிகல்ஸ். பொதுவா வந்து இது வந்து ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தோட விஷயங்கள், அவங்களுடைய மணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்து எழுதுறதுக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், எஸ் நான் ஆல்சோ டேக்கிங் கிளாசஸ் இன் சம் இங்க சென்னையில மொத்தம் ஒரு 6 கம்பெனிக்கு நான் ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கேன், ட்ரெயினரா இருக்கேன். அதாவது என்னன்னா, அந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஜாயினிஸ் வந்தோடனே ஃபினான்ஷியல் பிளானிங் அவேர்னஸ் சொல்லுவாங்க. சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000 பேர் இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஷியல் பிளானிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால. அது தவிர மொத்தம் ஒரு 6 கம்பெனில ஐம் டேக்கிங் கிளாசஸ். இது வந்து என்னுடைய கார்பரேட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய அடுத்த முகம். அதாவது சொன்ன மாதிரி மக்கள் கேட்டாங்க இல்லையா, வைதிக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு. இது வந்து ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு பாயிண்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, எஸ் ஐ எம் ஆல்சோ கமிங் இன் டெலிவிஷன் ஷோஸ். அதாவது இவருக்கு ஒரு 4 டிவில பண்ணிருக்கேன். இப்ப வெரி ஷார்ட்லி பாத்தீங்கன்னா இந்த லைவ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வென் டிவில பொதுகை, அதுக்கப்புறம் நியூஸ் 7 சேனல், ப்ராபப்ளி வெரி ஷார்ட்லி ஜெயா ஆர் சன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கேன். வந்ததுன்னா ப்ராபப்ளி அந்த லைவ் ஷோஸ்க்கு செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். இது வரைக்கும் என்னை பத்தின ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். இதுக்கு மேல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா, என்னை பத்தி தெரிஞ்சுக்க இன்னொரு விஷயம், என்னுடைய சொசைட்டில ரோல்ஸ். அதாவது பொதுவா நம்ம என்னதான் பண்ணாலும் மற்ற விஷயங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு சொசைட்டில நம்ம என்ன பண்றோம், நம்மளால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்றோம்னு தெரியணும். அதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் லோகி சென்னையோட செக்ரட்டரியா இருக்கேங்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா, ரோட்டரியில வந்து டைரக்டர் ஆஃப் கிளப் சர்வீஸ் தாம்பரம் சென்ட்ரல்ல இருக்கேன் நான். இது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் இங்க ரோட்டரியில இருக்கேன். அதை தவிர தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிற ஃபோரத்துக்கு அட்வைசரா இருக்கேன். அந்த மேகசீன்ல எழுதுற ஆப்ஷன்ஸ் எல்லாம், அந்த டிவியில வரது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ வித் திஸ் என்னுடைய செல்ஃப்ங்கிற விஷயத்த நான் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். ஐ திங்க் இது வரைக்கும் கிளியரா இருக்கான் மதன், ஓகேவா? சூப்பர் சூப்பர் ரவி, சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதோட என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட் நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முக்கியமான பாயிண்ட், எஸ் இப்பதான் டாபிக் உள்ள வரும், நிம்மதி. அதாவது இன்னைக்கு டைட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா நிம்மதி இம்மு மாவி நான் அண்டர்லைன் பண்ணி நிதின்னு போட்டிருப்பேன். பட் இப்ப நான் டாபிக் சொன்ன மாதிரி மைண்டை பத்தி பேச போறேன் அப்படிங்கறனால டாபிக் எப்படி மாத்திட்டேன், நிம்மதி அப்படின்ட்டு. ஏன்னா மதிங்கிறது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ் கொண்டு போயிடலாம். ஆக்சுவலா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. சரி, நிறைய நோட் பண்ணி பார்ப்போமே. மெயினா வந்து லைஃப்ல எவ்வளவுதான் பல சொகுசுகள் சுதந்திரம் எல்லாம் இருந்தா கூட கடைசியா லேண்ட் ஆற இடம் எதுன்னா நிம்மதி. அந்த நிம்மதிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா மனுஷனுக்கு அவ்வளவு விஷயங்கள் பல அட்வான்டேஜஸ் உண்டு லைஃப்ல. ஸோ அது முக்கியமான டாபிக் அப்படிங்கிறனால இந்த டாபிக்கே நான் மதனுக்கு கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு ரொம்ப கொடுத்த டாபிக் இது. ஸோ அதை அடிப்படையில் இப்போ நம்ம நிம்மதி பத்தி பேசலாம். இப்போ பொதுவாக ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோய் வந்தது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா என்னன்னா ஏன் வந்தது அப்படிங்கிற முதல்ல ஆராய்வோம். அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஏன் மக்கள் வந்து நிம்மதியா இல்லை அப்படிங்கிற பாயிண்ட வந்து இந்த இடத்த நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக பேசணும்னு ஆசைப்படுறேன். சி பொதுவா பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அப்ப தெரியாது இல்ல, இப்ப கொஞ்சம் தெரியுற மாதிரி. ஒன் செகண்ட் வைத்தி, சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன். நீங்க யாராவது பேசணும்னா அப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வைத்தி நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். Why not? ஏன் நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா அடிப்படையான விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இதெல்லாம் நான் இங்க போட்டிருக்கிற ஸ்லைட்ல அத்தனையுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட அனுபவம். ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்றேன், நான் போட்டிருக்கிறது அத்தனையுமே நிதர்சனமான உண்மை சத்தியம். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு பாயிண்ட், பாவர்ட்டி தாட்ஸ். சரி நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு வந்து இந்த பாவர்ட்டி தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிந்தனை எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா சிந்தனை தான். ஆனா இன்னைக்கு சிந்தனையை நம்ம எப்படி வச்சிருக்கோம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுடைய குழந்தைகள் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, கடவுள் வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுற இந்த இடத்துல, கடவுளுக்கு மனிதனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி யோசிக்கிற கெபாசிட்டி, சிந்திக்கும் ஆற்றல். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேரு அந்த இடத்த கச்சிடா மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, பாவர்ட்டி தாட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் போட்டு அந்த குழந்தைய சாவடிச்சிருக்கோம். சரி இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்களேன், நம்ம குழந்தை நல்லா வளரணும் ஆசைப்படுறோம், ஆனா எவ்வளவு பேரு உங்களுக்குன்னு இருக்கு கடவுள் கொடுத்த நம்ம அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய கடவுள் அவர் என்ன பண்றாரு, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சிந்தனையை கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க இப்ப லாஜிக்கா பேசுறேனே, இப்ப உங்க குழந்தைங்க நீங்க உங்களால உருவாக்கப்பட்ட குழந்தைங்க இன்னைக்கு அந்த சிந்தனைய கச்சடா மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி தானே கடவுள் ஃபீல் பண்றாரு.
சிந்தனைங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், நல்ல சிந்தனைகளை போடுங்க. நீங்க கெட்ட நான் என்ன சொல்றேன்னா, சிந்தனையை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து அதோட வலிமையை புரிஞ்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் 100% சிந்தனையை வந்து மாத்தி மாத்தி மாத்தி. இப்போ நான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் கேக்குறேனே, இப்ப உங்க குழந்தையா பிறந்திருக்கோம், அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஊட்டுறோம், தட்டுல போட்டு ஊட்டுறோம். ஆனா நீங்க நோட் பண்ணி பாருங்க, ஆனா அதே குழந்தைக்கு நம்ம மண்ணில் போட்டு கூட ஊட்டலாம், வயிற்றுள்ளதான் போகுது, இல்லாட்டா கீழே செடியில போட்டு மண்ணில் போட்டு ஊட்டலாம். ஆனா ஏன் ஊட்டுறது இல்ல? பிகாஸ் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள போனா குழந்தைக்கு பிரச்சனை. ஆனா அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து சிந்தனைங்கிற குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பாடு ஊட்டுறோம், என்னால முடியாது, என்னால பண்ணாத, என்னால தெரியாது, நான் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களை யாராவது இது நேர் மீட்டிங்கா இருந்தா நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன், பட் இருந்தாலும் ஜூம் மீட்டிங்கா இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட் இன் ஆஸ்கிங் யூ. நீங்க நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்க, நீங்க யாராவது ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை நீ லாய்க்கு பட மாட்டே, இது சரிப்பட பட மாட்டே அப்படின்னு சொன்னா கோபம் வருமா வராதா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேரு நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு விஷயம் எடுக்கலாம்னு முன்னுக்கு ட்ரை பண்ணும்போது ஐயோ இது நம்மளால முடியாது, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது. அப்ப நீங்க எங்க உங்களை அடிச்சுக்கிறீங்க, எங்க உங்களை நீங்க திருத்திக்கிறீங்க? இந்த இடத்த டீப்பா நோட் பண்ணி பாருங்க, பாவர்டி தாட்ஸ் விச் இஸ் அ வெரி கில்லிங் ஃபேக்டர். ஏன்னா சிந்தனைகள் சீரா இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு சிந்தனைகளை விஷயத்தை எந்த அளவுக்கு கச்சரா பண்ணி வச்சிருக்கோங்க நீங்க டீப்பா யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, மத்தவங்க நம்மள முடியாது, நம்ம லாய்க்கப்பட மாட்டோம்னு சொன்னா கோவப்படுற நீங்க, ஆனா உங்களுக்குள்ளேயே நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால முடியாதுன்னு சொல்லும் ஏன் கோவப்பட மாட்டேங்கிறீங்க? இந்த இடத்த தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நீங்க இந்த இடத்துல உங்களுடைய முன்னேற்றம் எங்க தெரியும் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல நீங்க முடிச்சுக்கும் போதுதான் உங்க முன்னேற்றம் ஆரம்பிக்குது. ஏன்னா லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு திரும்ப சொல்றேன், ஜெயிச்சுக்கிட்டு வா, ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த எண்ணம் வரணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிக்கலாம் பிரச்சனை கிடையாது நண்பர்களே, திரும்ப சொல்றேன், நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை முதல்ல இந்த தாட்டை கொண்டு வாங்க, இதுதான் அடிப்படை. எப்படி ஒரு எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வீடு கட்டுறதுக்கு, ஏன்னா சின்ஸ் ஹவுசிங் லோன் ஏஜென்சியா இருக்கிறனால சொல்றேன், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி உங்க தாட் ப்ராசஸ், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிளீஸ் மேக் நோட், இந்த தாட்ஸ் தயவுசெய்து கேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா ஃபியர், எதுக்கு எடுத்தாலும் பயம், அதுவும் இன்னைக்கு வந்து கேட்கவே வேணாம், நல்லா நோட் பண்ணி பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் ஃபியர், அது வந்தா பயம், இது வந்தா பயம். ஒரு விஷயத்த எடுக்கிறோமா, சரி ஒரு ஆபீஸ் போடலாமா, ஐயோ போட்டா நம்ம சம்பளம் இது கொடுக்க முடியுமா, வாடகை கொடுக்க முடியுமா, இல்லைன்னா நம்ம என்ன பண்றது, நாளைக்கு இப்படி ஆயிடுமே, இது ஆயிடுமே, அது ஆயிடுமே, ஃபியர். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, உண்மையிலே நோட் பண்ணிக்கோங்க, இயற்கை நம்மளுக்கு நிறைய 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 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு, ஆனா நம்ம எதையும் கவனிக்கிறது கிடையாது. நீங்க எவ்வளவு பேருக்கு ஐ திங்க் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கேக்குறேன், மதன் நீங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மதன் எஸ்பிஐனா என்ன? மதன் எஸ்பிஐனா பேங்க், அது என்னது, அது எக்ஸ்பென்ஷன் என்ன? ஆக்சுவலா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அதே மாதிரி ஃபியர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க, ஃபியர் அப்படினா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல், அதாவது பொய்யான விஷயம் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியும். நான் திரும்ப தமிழ்ல சொல்றேன், அதாவது பொய்யான இருக்கிற விஷயம் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியும், இதுதான் வந்து ஃபால்ஸோட எக்ஸ்பான்ஷன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஃபியர் வந்து கோபிநாதர் அழகா ஒரு சொல்வார், நம்மளுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாழ்க்கையில பயம் வேணும், ஆனா பயம் நம்மளை ஸ்தம்பிக்க வச்சிடக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் வேணும் ஆனா நம்மளை ஸ்தம்பிக்க வச்சிடக்கூடாது. ஆனா எவ்வளவு பேர் இதை வச்சிருக்கீங்க, அந்த ஃபியர்னால நம்மளோட குரோத் எந்த அளவுக்கு அடிபட்டு போயிருக்குங்கிறது கொஞ்சம் டீப்பா யோசிச்சிங்கன்னா தெரியும். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், ஃபியரை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க, பட் அட் சேம் டைம் கொஞ்சம் முன்னுக்கு வைங்க, தைரியமா எடுத்து பேசி பாருங்க, அதுவும் எஸ்பெஷலி ஹவுசிங் லோன் ஏஜென்ட்ஸ், நீங்க எல்லாம் பிரச்சனையே பார்க்காம வந்திருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு தில்ல லைஃப் மீட் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல ஓப்பன் போறேன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்ஐசி எச்எஃப்எல் அதாவது ஹவுசிங் லோன் தான் என்ன பல தில்ல லைஃப்ல கத்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு நான் இவ்வளவு லைஃப் தைரியமா லீட் பண்றேன்னா கான்பிடன்ஸ் தில்லு எல்லாம் கொடுத்தது ஹவுசிங் லோன். ஸோ நீங்க எல்லாம் ஹவுசிங் லோன் ஏஜென்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஃபியருங்கிற விஷயத்த இப்படி யோசிச்சு பாத்துக்கோங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கால சிந்தனை. சி நோட் பண்ணி பாருங்களேன், நாளைக்கு இப்படி இருக்குமோ, நாளைக்கு அப்படி இருக்குமோ, நாளைக்கு இப்படி இருந்தா என்ன பண்றது, நாளைக்கு இது இருந்தா என்ன பண்றது. சி என்ன தெரியுமா, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், எதிர்கால ஒரு விஷன் வேணும், ஆனா எதிர்காலத்தை பத்தின ஒரு கற்பனையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், நாளைக்கு இது ஆச்சுன்னா என்ன ஆகும், நிம்மதி இருக்கா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, எதுவுமே கிடையாது. இது இப்படி இருந்தா என்ன ஆயிடும், இது இருந்தா என்ன ஆகும், நாளைக்கு இவன் இப்படி என் பையன் இப்படி வருவானா, என் பொண்ணு இப்படி வருமா, இந்த இடத்துல இப்படி இருக்குமா, அன்னைக்கு நம்ம பிரசண்டை சாவடிக்கிறோம். சி ஃபியூச்சரை பேசி 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 நம்மளோட பிரசண்டை சாவடிக்கிறோம், விச் இஸ் நாட் கரெக்ட்.
இதை நீங்க தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் இப்ப கூட சொல்றேன் நண்பர்களே, இங்க நான் போட்டிருக்கிற அத்தனை விஷயம் என்னன்னா வாழ்க்கையுடைய நிதர்சனமான அனுபவம். கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து. இன்னைக்கு நான் மடிக்கிற அத்தனையும் நான் போட்டிருக்கிற நிதர்சன பிராக்டிக்கலா உள்ள பாயிண்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் பயம், ஃபியூச்சர் திங்கிங் பத்தி ஆல்வேஸ். 3-4 ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு தெரியுமா, உன்னை நீங்கள் அறிவதில்லை, உங்களை பத்தின பவர் உங்களுக்கு தெரியறதில்ல. நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுடைய பவர் என்னங்கறத நீங்க தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன். நீங்க யோகா எல்லாம் பண்ணும்போது தெரியும் எவ்வளவு விஷயம் பண்ண முடியும் தெரியுமா. உங்களுடைய பவர் சி, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பசங்கிட்ட என்ன சொல்றோம், டே நல்லா படிடா, நிறைய விஷயங்கள் பண்ணா, நீ நல்லா படிக்கலாம்டா, நீ நிறைய விஷயம் ஜெயிக்கலாம்டா. ஏன், அது உங்க கூட சொல்ல வேண்டி தானே, அவனை பத்தி யோசிக்கிறீங்கல்ல, அவங்கள பத்தி யோசிக்கிறீங்கல்ல. ஆனா உங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஏன் உங்களை பத்தி ரியலைசேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இருக்கு பின்னாடி ஸ்லைட்ஸ்ல வச்சிருக்கேன், டெஃபினட்டா வந்து இன்னைக்கு நைட் நான் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் தூங்க கூடாது இன்னைக்கு. இதான் வந்து நிதர்சனம். இன்னைக்கு எவ்வளவு பேர் உங்களுடைய ரியலைசேஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாம் எவ்வளவு நோட் பண்ணி பாருங்க. உங்களை பத்தி நீங்க கண்ணு, அதாவது கடவுள் வந்து கூன் குருடு செவிடாம நல்லா படைச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த சிந்தனைன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் தாட்டை ஒழுங்கா போடாததுனால எவ்வளவு தூரம் நம்மள பத்தின ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவை போட்டு 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 நம்மளை பத்தின அறிவே இல்லாம போயிடுச்சு. மனிதர் பிறவிங்கிறது எவ்வளவு பெரிய பிறப்பு தெரியுமா நண்பர்களே, இது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆனா இதை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவலமா வச்சிருக்கோம். ஐம் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். ஏன்னா இன்னைக்கு உங்களை நீங்க ரியலைசேஷன் பண்றது கிடையாது. நீங்க உங்களை பத்தி ரியலைசேஷன் பண்ணா நிறைய புக்ஸ் படிங்க, உங்களை பத்தி ரியலைசேஷன் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் தனிமையில யோசிங்க, அப்பதான் உங்களுக்கு பலம் தெரியும். ஆனா என்ன பண்றது, யோசிக்கிறது கிடையாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அடுத்தது முக்கியமான மேட்டர் ஓவர் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னைக்கு அப்பா 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 அந்த வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது ஐயோ. இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு வயசுல இன்னைக்கு சாப்பாடுனா ஒரு லிமிட் வரைக்கும் சாப்பிடலாம், ஆனா நீங்க சிந்தனை இல்லை எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்க. இன்னைக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்க, போட்டு 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 அந்த இடத்த அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்ன உள்ள போகுதுன்னே தெரியல, அதை போடுறது இதை போடுறது எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டீங்க. சரி, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நானும் உங்க காலத்துல இருந்தேன் இல்லைன்னு சொல்லு, ஆனா இன்னைக்கு கண்ட்ரோல் கையில எடுத்துட்டோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மை காட், எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் எல்லாம். அப்ப இன்னும் இன்ஃபர்மேஷன் வருதா, இது கரெக்டா இருக்குமா, இன்னொருத்தான் சொல்லுவோம் நாளைக்கு இது இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா, இது நல்லா இருக்கா. அப்ப என்ன அதுனா உங்க லைஃப் நீங்க வாழ முடியாது நண்பர்களே. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நாட்கள், எனக்கு இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் டிவியேட்டிங் சப்ஜெக்ட், வாழ்க்கையில நோட் பண்ணி பாத்துக்கோங்க. 28,000 அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். 28,000 அப்படிங்கிறது, மதன் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, 28,000 அப்படிங்கிறதுனா என்ன தெரியுமா மதன் உங்களுக்கு? 28,000 இல்ல இது ஓகே மதன், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். சீ, நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் கடவுள் மதன் உங்களுக்கு, நான் என்ன சொல்றேன் மதன், நான் உங்ககிட்ட 28,000 பணம் கொடுத்துறேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கண்டிஷனோட கொடுக்குறேன் மதன், 28,000 தான் கொடுக்குறேன் நான். ஆக்சுவலா இதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நான் கொடுக்கக்கூடிய பணம், இதை வச்சுட்டு தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ரொம்ப கண்ணாவினா அந்த 28,000 செலவு பண்ணுவீங்களா, இல்லாட்டா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்களா? கண்டிப்பா பார்த்து பார்த்து தான். நண்பர்களே, பக்கத்துல மொபைல் இருந்தா கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்நாள் காலம் 76 வயசு இன்டூ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஆர் 80 வயசு இன்ட்டு 365 நாள். திரும்ப சொல்றேன், 80 இன்ட்டு 365 நாள் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபிகர் வரும். அப்ப நீங்க வாழ போறது, நம்ம எல்லாரும் வாழ போறது 80 வயசு தான், 28,000 நாட்கள் தான். நீங்க நோட் பண்ணி பாருங்க, இது எவ்வளவு பேருக்கு இது உண்மை தெரியும். அப்ப இந்த 28,000 நாட்கள்ல நான் கண்ணாபினான்னு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு ஸ்டேஜ்ல நான் பாப்பராகணும், தப்பாயிடும். இன்னைக்கு 28,000 விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது. அது 10 வருஷம் இருக்குது, அது 20 வருஷம் இருக்குது, அது 30 வருஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிட்டு, விச் இஸ் நாட் கரெக்ட். That means உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தீர்மானிக்கப்படுவது உங்களால் மட்டுமே. கோபிநாத் சார் ரொம்ப 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 அழகா சொல்வார் இந்த வார்த்தையை. சோ விச் மீன்ஸ் 28,000 டேஸ் தான் மொத்தமே நம்ம வாழ போறோம் இந்த உலகத்துல. 80ங்கிறது நான் போட்டிருக்கிறது மேக்சிமம். இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்க, ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாயிண்ட் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உஷாராயிடுவீங்க. சோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிளாக்டு இன்டெலிஜென்ஸ் லைஃப். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தப்பா நினைக்காதீங்க, இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஓவர் இன்டெலிஜென்ஸுங்கிற ஃபீல் எப்பயுமே உண்டு. அதாவது நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஏஐன்னு சொல்லுவாங்க. ஏஐ அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு ஏஐ அப்படின்னா அதுக்கு நான் என் டிக்ஷனரியில் வச்ச பேர் என்ன தெரியுமா,
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஆல்கஹாலிக் இன்டெலிஜென்ஸ். குடிச்சவன் எவனா சொன்ன பேச்சு கேட்பானா? பேசிக்கினே இருப்பான், பாத்திருக்கீங்களா? ஒத்துக்கவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் வளரிட்டே இருப்பான், எதுவுமே ஒத்துக்க மாட்டான். குடிச்சவங்க கிட்ட போய் நீங்க போதனை பண்ண முடியாது, குடிச்சவங்க கிட்ட போயிட்டு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுனால நம்ம பண்ணக்கூடிய 400 விஷயம் கரெக்ட்ங்கிற ஒரு மெதப்புல இருக்கும். ஒரு விஷயங்கள் ஓப்பனா அழகா விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு, ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை யாரும் யோசிச்சுக்கிறது கிடையாது. அந்த எப்ப பார்த்தாலும் இன்னொருத்த சொன்னா நான் உன்னோட அறிவாளி தெரியல, நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் தெரியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு போயிட்டு இருக்கோம், விச் இஸ் நாட் கரெக்ட். ஓப்பனா யார்கிட்ட எப்ப என்ன ஏது கிடைக்குங்கிறது தெரியாது. சோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் அந்த பிளாக்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகி நம்மள வந்து ஒரு பெரிய லெவல்ல போய் கண்முடித்தனமா மறைச்சிருக்கு. சோ தயவு செய்து இதெல்லாம் தான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன், ஆனா இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ்ங்கிறதுக்கு உண்டான பேசிக் அப்படிங்கறதுனால வை நாட் அப்படிங்கிற செஷன்ல கொண்டு போயிடுறேன். இது வரைக்கும் பேசுறது புரியுதா மதன்? கிளியரா மதன்? கிளியர் சூப்பர். ஓகே, சோ நவ் ஐ எம் மூவிங் ஆட்வர்ட். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா வை நாட் அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணலாம் வைதி? சரி வைதி, கண்ணாவினான்னு திட்டுற, நோ ப்ராப்ளம், எப்படி சரி பண்ணலாம் சொல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட ப்ராபர்ட்டி தாட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து உங்க தாட் அப்படியே ப்ராஸ்பரிட்டி தாட்ஸா மாத்துங்க. சரி, நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, உங்க குழந்தைங்க தப்பா யோசிக்கும் போது நீங்க திருத்த மாட்டீங்களா? அதை நீங்க உங்களுக்குள்ள பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். இதுதான் நான் உங்ககிட்ட கெஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்க குழந்தை தப்பு பண்ணும்போது கண்ணா இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதா சொல்லும், இப்படி எல்லாம் பண்ணணும்டா சொல்லும், இந்த மாதிரி யோசிக்காத, இதே தாட்டை நீங்க ஏன் உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது? என்ன அப்படின்னா, நம்ம யாரும் அந்த விஷயத்த பெருசா யோசிக்கிறது கிடையாது, விச் இஸ் நாட் கரெக்ட். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றேன், ஒரு நாள்ல நீங்க பெரிய ஆள் ஆயிட வேணாங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா பிளாக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் கால் பண்ணி பேசினாங்க, வைதி உண்மையிலே இந்த மீட்டிங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாயிண்ட்ல அப்படின்னு நான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அந்த வைப்ரன்ஸ், நிறைய பேர் பேசி பேசி போய் இந்த வைப்ரண்டை கொடுத்து 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 என்ன ஆச்சுன்னா, நான் மக்களுக்கு வைப்ரண்டை கொடுக்க அது எனக்கு அப்படியே திரும்ப 100 பங்கா வருது. இதுதான் விஷயம். இப்ப நான் கொடுக்குற ஹார்ட் டு ஹார்ட் கொடுக்கறது கூட என்னன்னா, பிகாஸ் இந்த ரீசன் தான். நீங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த தாட்ஸ்ல கொண்டு வந்துருங்க. சி, இந்த பாயிண்ட் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு இல்லைன்னா கூட தயவு செய்து இன்னைக்கு 2020 செப்டம்பர் 19, அதே மாதிரி 2021 செப்டம்பர் 19 இப்படியே இருந்தீங்கன்னா லைஃப்ல ஜெயிக்க முடியாது நண்பர்களே. நான் திரும்ப சொல்றேன், லைஃப்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அது தமிழ்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒரு அழகான ப்ரோவர்ப் இருக்கு, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் க்ரோயிங் ஸ்லோவர் பட் பி அஃப்ரைட் ஆஃப் ஸ்டாண்டிங் ஸ்டில். அதாவது என்ன அர்த்தம்னா, மெதுவா வளர்றத பத்தி பயப்படாத லைஃப்ல, ஆனா ஒரே இடத்துல நிக்கிறத பத்தி யோசிச்சுப்பார். நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், நீங்க என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ப்ரெசன்ட் அப்படின்னா ஒரு 5 வருஷம் பின்னாடி போட்டு பாருங்க, 2015 எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நீங்க அதே மாதிரி இன்னைக்கு இருந்தீங்க, சத்தியமா நீங்க வளரலன்னு அர்த்தம். இப்ப என்னன்னு சொல்றேன், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பழசு வந்து பாடமா இருக்கட்டும், பாரமா இருக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இங்கே இருந்து 5 வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கன்ற நான். நல்லா புரிஞ்சுதுங்களா? இங்கே இருந்து 5 வருஷம் எப்படி இருக்கணும்? 2015 நான் இந்த மாதிரி இருந்தப்பா, 2020 நான் மாறலப்பா, 5 வருஷம் போச்சு, போனது போட்ட விட்டுருங்க, பட் இங்கே இருந்து 5 வருஷம் எப்படி இருக்கணும்? நான் இப்ப கூட சொல்றேன் நண்பர்களே, நான் 2000 திரும்ப சொல்லக்கூடிய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நாள்ல வந்து அவங்க வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ராமோன் எல்லாம் எடுத்துக்கோங்க, இங்க நிறைய ஜாம்பவான்கள் இருக்கீங்க, இன்னைக்கு எல்லாம் 15 கோடி 20 கோடி 30 கோடி பிசினஸ் பண்றீங்க, ஆனா இன்னைக்கு புதுசா வரவங்க இன்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு பண்ண முடியாது. ஆனா நீங்க இன்னைக்கு 20 கோடி 30 கோடி பிசினஸ் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு நேத்துக்கு பண்ணல, கொஞ்சம் 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 கொஞ்சமா பட்டு பண்ணி இன்னைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனம், உண்மை. அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன், அதே பிரின்சிபல் ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு. நோட் பண்ணி பாருங்க, வந்த அன்னைக்கு இந்த தொழில வந்த அன்னைக்கு ஒரு ஃபைல எப்படி லாகின் பண்றதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஒரு ஃபைல பொறுத்த வரைக்கும் எடுத்தா அடுத்த 10 நாள் டெலிவரி பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வளர்ந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், விச் மீன்ஸ் யூ யுவர் செல்ஃப் இன்பில்டாவே உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, கத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அதை நான் ஓபன் பண்ண மாட்டேன். இது எப்படி தெரியுமா இருக்குது, வீட்டுல ஃபுல்லா பென்ஸ் கார் பெட்ரோல நிக்குது, ஆனா நான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டேன், சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? தாட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ். தயவு செய்து அதை மிஸ் பண்ணாதீங்க, என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். நெக்ஸ்ட் தாட் என்ன அப்படின்னா, ஃபியர். நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஃபியர் கொடுத்தேன், ஃபியர்னா வைதி என்ன வைதி, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பீரி ரியல் சொல்லிட்டியா வைதி அப்படின்னா, நான் இப்பயும் சொல்றேன், நீங்க ஃபியரை வச்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன், ஃபியரை வச்சுக்கோங்க லைஃப்ல. ஆனா இந்த ஃபியர் எப்படி திரும்ப இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். என்னதான் நடக்கும் பாத்துக்கலாம் வாடா,
நீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு இந்த பாயிண்ட் புரியலன்னா நம்ம ஹவுசிங் லோன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு எவ்வளவு ஃபைல்ஸ் எவ்வளவு விதமான ஃபைல்ஸை பார்த்து பிரச்சனை எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கீங்க. ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆனா இப்ப ஃபைல கொரி போட்டு அனுப்புவாங்க, அதெல்லாம் நீங்க முடிக்கல, நோட் பண்ணி பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், தில்லா ஃபேஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம பண்ண முடியுது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு ஆனா இல்லங்கிற மாதிரி பிஹேவ் பண்றீங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஏன் நான் என்ன சொல்றேன், எதுலாம் நீங்க ஒரு கொரி போட்டா ஐயோ ஃபைல் போச்சு எனக்கு தெரியாது பயமா பயமா இருந்து, மறுநாள் தில்லா இறங்கி வேலையை கிளியர் பண்ணல, கில்லி மாதிரி ஹேண்டில் பண்ணல, அந்த ஃபியர் அந்த அங்க பேச்சுங்க போச்சு. இது ஏன் லைஃப்ல நீங்க பர்சனலா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதுதான் எனக்கு கோபம். சி இந்த பாயிண்ட் என்னன்னா, இதை தைரியமா ஃபேஸ் பண்ணி போட்டு மிதிக்க. சி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நண்பர்களே, ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நீங்க நீ யாரா அப்படின்னு நில்லு பாருங்க, உங்க வீட்டு நாய்க்குட்டி மாதிரி காலில் நிற்கும். நான் இல்ல பயந்துட்டீங்கன்னா உங்களை போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா மனிதருக்கு இயற்கையாவே ரெண்டே விஷயம் தான் நண்பர்களே, வேர்ல்ட் இஸ் அ மிக்சர் ஆஃப் குட் அண்ட் பேட் பீப்புள். அதே மாதிரி தான் இயற்கையோட தத்துவம் என்னன்னா, நம்ம கிட்ட நல்ல வைத்தியநாதன் இருப்பான், கெட்ட வைத்தியநாதன் இருப்பான். எப்பப்பெல்லாம் நல்ல வைத்தியநாதன் தூக்கி போட்டு நான் அவனை கூப்பிட்டு வளர்க்குறனோ, கெட்ட வைத்தியநாதன் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நான் நல்ல வைத்தியநாதனை சும்மா உட்கார வச்சுட்டேன்னா, கெட்ட வைத்தியநாதன் டெய்லி வளர்ந்து 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 என்ன பண்ணுவான்னா, நல்ல வைத்தியநாதன் போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பான். இதுதான் மதனுக்கும் பொருந்தும், சீனிவாசாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து திரும்ப சொல்றேன், வாழ்க்கையில ரெண்டே விஷயம் இருக்கு நண்பர்களே, வாழ்க்கையில தவறு பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சே செய்வது. இந்த மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி நீங்க தவறா நினைச்சுக்கோங்க, ஆனா இந்த மீட்டிங் பிறகும் நாளைக்கும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா பருப்பு வேகாது. அதாவது லைஃப்ல நோட் பண்ணி பாருங்க, ஒரு குழந்தை இப்ப உங்க குழந்தையே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டு சரி பண்ணிக்கலன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு தயவு செய்து போயிட்டு முதல்ல கண்ணாடி நின்றுட்டு போட்டு திட்டிக்கோங்க உங்களை, டேய் நான் சொல்றவன் நீ செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஃபியரை வச்சுக்கோங்க, ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ், விச் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மூணாவது, ப்ரெசன்ட் கான்சியஸ். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல நண்பர்களே, ஃபியூச்சரை பத்தியே யோசிச்சு நிக்கிறீங்களே, ப்ரெசென்ட்டை நீங்க எவ்வளவு அவமதிக்கிறீங்க தெரியுமா? ஆக்சுவலா சரி, இப்ப நான் தவா மீட்டிங்ல பேசுறேன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸோட பேசுறதுனால தான் என்னால என்னோட டெலிவரியை உண்மையா கொடுக்க முடியுது. ஆனா எனக்கு மண்டே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, வெனஸ்டே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலோடையே பொறுத்த வரைக்கும் நான் மைண்டை போட்டுட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு என்னால பெஸ்ட் டெலிவரி கொடுக்க முடியாது. நீங்க நான் இது உண்மையா பொய்யா? உண்மை, கடவுள் சத்தியமான உண்மை இது. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு நான் வந்து நான் இப்ப பேசுறேன்னா, இந்த நிமிஷம் என்ன நான் உண்மையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களை ஆனஸ்டா கொடுக்குறேன். அதனால என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயம் நடக்குது. என் நண்பர்கள் அனைவரும் பெனிஃபிட் அடைகிறீங்க, மேல இருந்து எங்க என்னோட அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரு, என் பையன் கரெக்டா பண்றான் அந்த வேலையை அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பிரசன்ட விட்டுடுறீங்க. ஆனா ஏன் அப்படின்னா, அந்த கான்சியஸ் பிரசன்ட் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க நண்பர்கள், இதுக்கு பேர் தமிழ்ல, அதை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு இன்னொரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்கும் கடவுள் அருள்ல. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு பண்ணது நான் ஒழுங்கா பண்ணாதான் இன்னைக்கு நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒழுங்கா பண்ணாதான் நாளைக்கு நல்லா இருக்கும். இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாம ஏன் இருக்கீங்க? நான் திரும்ப கூட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அடிப்படை உண்மை, இன்னைக்கு பண்ண வேண்டியதை நல்லா பண்ணாதான், ஒழுங்கா பண்ணாதான் நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு பண்ணி 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 போட்டு வேணா ஒரு பருப்பும் வேகாது நண்பர்களே. என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செய்து பி கான்சியஸ் அபவுட் த ப்ரெசன்ட். அடுத்தது, ரியலைசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப். இது வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை நோட் பண்ணி பாருங்க. நான் இப்ப எக்ஸாம்பிள் லைஃபா ஹவுசிங் லோன் ஃபைல்ஸே எடுத்துக்கிறேன்னு, ஹவுசிங் லோன்ல ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்க ஃபைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு வழியில ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறீங்கல்ல. அப்ப அதே உள்ளுக்குள்ள மதனோ, உள்ளுக்குள்ள வைத்தியநாதனோ, உள்ளுக்குள்ள மணிவனோ அவங்க தானே கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அந்த கண்டுபிடிப்பை ஏன் உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து திங்க் பண்ணி பாருங்க. நான் இப்ப கூட சொல்றேன், இந்த இடத்துல திரும்ப அண்டர்லைன் பண்றேன், கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம், யோசிக்கிற கெப்பாசிட்டி, சிந்திக்கும் ஆற்றல். இதை சிந்திக்கும் ஆற்றலை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே உலகத்தை ஹேண்டில் பண்ண முடியும். ஐ திங்க் நிறைய மீட்டிங்ல இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. உங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா உலகமே உங்களுக்கு எதிர்மறையா இருந்தா கூட நீங்க ஜெயிச்சிடலாம். ஆனா உலகமே உங்களை கூட இருந்து நீங்க உங்க கூட இல்லை அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. இதான் நிதர்சனமான உண்மை. என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செய்து ஸ்டார்ட் ரியலைசிங் யுவர் செல்ஃப். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே, அவ்வளோ பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை. உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களுடைய பட்ட உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸா வாட் எவர் இட் இஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நீங்க உங்களுடைய பலத்தை கண்டுபிடிங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு விளையாடுங்க. அடுத்தது,
இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், எல்லாருக்கிட்டும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஆனா நாலேஜ் கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து நான் அதிகமா பேச ஆசைப்படல, பட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன கூகுள தட்டினா எல்லாம் வந்துருது இல்ல, ஆனா நாலேஜ் கிடையாது. இன்னைக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்ல இந்த இடத்துல நான் ஃபினான்ஷியல் பிளானிங் டச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிறைய நோட் பண்ணி பாருங்க, நம்ம மக்கள் கிட்ட இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா நாலேஜ் கிடையாது. ஏன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற விஷயம் வந்து யூனிக் ஒன். இப்ப லாஜிக்கா பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எக்ஸாம்பிள் எனக்கும் எங்க அப்பாவுக்கு நானும் என் தம்பியும் குழந்தைகள், நோட் பண்ணி பாருங்க, எங்க அப்பாவால உருவாக்கப்பட்டவன் தான் நான். ஆனா என்னுடைய பிங்கர் பிரிண்ட்ஸோ என் தம்பியோட பிங்கர் பிரிண்ட்ஸ் கூட ஒண்ணு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு வந்து எல்லாருமே யூனிக். அந்த யூனிக் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க இது வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்ல மாறுபடும். ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் சொல்றேன், அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துப்போமே. இன்னைக்கு நாலேஜ் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு சார், இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சார் கூகுள்ல பாத்துல என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு சார், அவ்வளவு இருக்கு சார், உங்க கம்பெனி என்ன சார் இப்படி இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணா எந்த இடத்துல நீ எந்த இடத்துல எக்ஸிகூஷன் ஆகும், இந்த விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா, அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இல்ல. எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா, கிடையாது. ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் நண்பர்களே, இந்த இடத்துல ஒரே ஒரு அட்வைஸ் நான் சின்ன சஜஷன்ஸ் அதை ஃப்ரெண்டா கொடுக்க ஆசைப்படுறேன். கோபிநாத் சார் அழகழகா சொல்வாரு, பொது அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், பொது அறிவுங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனா நுண்ணறிவுங்கிறது துறையில உள்ளவங்க கிட்ட, அந்த துறையில உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் திரும்ப அண்டர்லைன் பண்றேன், பொது அறிவுங்கிற வார்த்தை எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனா நுண்ணறிவுங்கிறது அந்த துறையில உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த ஃபீல்டுல நான் இப்ப கூட சொல்றேன், நல்லா கொஞ்சம் உங்களை நீங்க வளர்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் தான் நண்பர்களே, ஒரு மேட்டரும் கிடையாது, சின்ன 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 விஷயம் தான். நான் இப்ப ப்ராக்டிக்கலா ஒரு சொல்றேன், இப்போ என்னால பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்சிபல், இப்ப எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் சொல்றான், ப்ரீபேமெண்ட் எல்லாரும் சொல்றான், ஆனா நான் என்ன கேட்கிறேன், இன்ஸ்டன்டா பொறுத்த வரைக்கும் சார் 5 வருஷம் கழிச்சு நீங்க இவ்வளவு கட்டினீங்கன்னா இவ்வளவு குறையும் அப்படிங்கிற விஷயம் இங்க எவ்வளவு பேர் சொல்ல முடியும், நோட் பண்ணி பாருங்க. அப்ப கஸ்டமர் அசையுமே வச்சுப்போமே, கஸ்டமர் கிட்ட நீங்களும் போறீங்க நானும் போறேன், சார் அவரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாரு நானும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றேன், அவரும் ப்ரீபேமெண்ட் சொல்றேன் நானும் ப்ரீபேமெண்ட் சொல்றேன், அவரும் ப்ராசஸ் சொல்றாரு நானும் ப்ராசஸ் சொல்றேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, சார் இவர் இப்படி சொன்னார்ல சார், 5 வருஷம் கழிச்சு நீங்க லோனை க்ளோஸ் பண்றேங்கிறீங்க, அன்னைக்கு டேயில க்ளோஸ் பண்ணா அவருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன் சார், அவரால் சொல்ல முடியுமா கேளுங்க சார், அப்படின்னா யாருக்கு பிசினஸ் வரும். அதுதான் சொல்றேன் நாலேஜ். சி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மார்னிங் மெசேஜ் போடுறது வரைக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் அதுல கீழே ஒரு வார்த்தை போட்டிருப்பேன், நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல், யா அக்வயர் திஸ் நாலேஜ். நாலேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களை காக்கு காத்து கொடுக்குற அரண், உங்களை காக்கின்ற அரண் அது. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு இடத்துல போயிட்டு நீங்க தெரியாத இடத்துல போய் பேசுறீங்கன்னா எஸ்பெஷலி இந்த நாலேஜ்ங்கிற விஷயம் வேணும். அந்த நாலேஜ் இருந்தா இன்னைக்கு என்ன வேணா பண்ணலாம். சி நான் இப்ப கூட சொல்றேன், இந்த மாதிரி நான் பேசுற மாதிரி இங்க உள்ளவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இங்க பாத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் தகுதி இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா நான் யூஸ் பண்றேன் நீங்க யூஸ் பண்ணல. எனக்கு என்ன கோபம் கொடுமை இருக்குன்னா, இங்க அத்தனை பேருமே பப்ளிக் டொமைன்ல உள்ள ஆட்களுங்க, ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பேசுறதுக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. ஆனா உங்க கூட நான் சொன்ன பாருங்க, அந்த ஃபியர்னு சொன்ன பாருங்க, அவன் வந்து உங்களை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான், வேற ஒரு மேட்டரும் கிடையாது. ஏன்னா நாலேஜ், இப்ப யாராவது ஐயோ இந்த ஓபன் ஃபோரம்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது, போட்டு மீதிங்கிற அந்த மாதிரி தாட்லாம். அதாவது கடவுள் வந்து இன்னொரு சக்தி நான் யூஸ் பண்ணுவேன், கற்பனை சக்தி. என்கிட்ட யாராவது நெகட்டிவா ஏதாவது நான் சொல்றது என் இன்னர் வயதுன்னு அந்த என்கிட்ட நெகட்டிவா பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வைப்ரண்டா பேசுறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா அந்த வைப்ரண்டா வரதுக்கு முன்னாடி உள்ள அந்த இன்ன நெகட்டிவ் வயது நான் ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு வந்துருவேன், வாயை மூடிட்டு ஓரமா உட்காரு, நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப தெளிவா பேசுவேன். கமிங் பேக் டு தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தயவு செய்து இயற்கையோட ஒன்றி வாழுங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய அந்த லைஃப் நம்ம மாறிட்டோம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஆர்டிபிஷியல் இன்டென்ஸ் சொல்லக்கூடிய லைஃப்ல மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு, இதுதான் வந்து பிரச்சனை. என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செய்து இப்ப நான் நேச்சுரலா ரிலேட்டடா வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் இந்த பிளாக்ட் இன்டெலிஜென்ஸ் லைஃபுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குறேன். வித் திஸ் பாயிண்ட் மதன், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அன்மியூட்ல இருங்க. ஆக்சுவலா மதன், நீங்க 10th மேக்ஸ்ல என்ன மார்க் மதன்? 10th மேக்ஸ்ல ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்டிங்களே. இல்ல இல்ல பரவாயில்ல, என்ன ஒரு 60-70 ஆக்சுவலா அவ்வளவுதான் இருப்பேன. ஓகே நண்பர்களே, நான் இப்ப கூட சொல்றேன், நான் ஏன் மதன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது நீங்க வந்து உங்களை கேட்டுக்கணும், நான் மதனை ஒரு ரோல் மாடலா இந்த இடத்துல எடுத்துக்காரன என்னன்னா, பிகாஸ் இப்ப தற்சமயத்துக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தான். சோ மதன் நீங்க 60-65 மார்க்னு வச்சுப்போம் மதன், ஆக்சுவலா இட்ஸ் குட் மார்க். ஆக்சுவலா மதன் நான் என்ன கேக்குறேன், 5x5 எவ்வளவு மதன்? 25.
10 into 10 100 17 into 17 காலியா முடிஞ்சு போச்ச மேட்டர் காலி சோ ஆனா இதே மூலை தான் ஒரு காலத்துல 20th டேபிள் 30th டேபிள் இருக்கு ஞாபகம் வச்சிட்டு இருந்தது அந்த மூலை எங்க கரெக்ட் நான் என்ன தெரியுமா சொல்றேன் இந்த இடத்துல தான் நீங்க நேச்சுரலா வாழ கத்துக்கோங்கன்னு சொல்றேன் இன்னைக்கு ஓபனா சொன்னா இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 250 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் போனே இல்லாம பேசுவேன் 250 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமல பாத்தீங்கன்னா நானும் அந்த இன்டெலிஜென்ஸ்ல பிளாக் ஆனேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிளாக் பண்ணி நம்மள சாவு அடிக்கிற உலகம் இது ஆனா இதுல வந்து நீங்க ஜெயிக்கணும்னா நிறைய விஷயம் உங்களை தெரிஞ்சுக்கணும் இதான் வந்து ரியாலிட்டி அதனாலதான் சொல்ற இயற்கை நம்மளுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்குங்க அதை நம்ம அதுக்கு பொறுமையா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைச்சிரும் ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா நிம்மதிங்கிற விஷயம் உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டடா வேணும் அப்படின்னா ஒய் நாட் அப்படிங்கறதுல இருந்து ஹவு டு உங்களுக்கு மாறுங்க நான் பாரதியார் பாடலை முடிச்சுட்டு மாரதியார் பாடலை சொல்லிட்டு அடுத்த டாபிக் போகணும்னு ஆசைப்படுறேன் பேயாய் உழலும் சிறுமணமே பேனா என் சொல் இன்று முதல் நீயா எதையும் நாடாதே நினைவு தலைவன் யானே கான் இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா உன்னுடைய மாஸ்டர் நான் சொல்றத நீ செய் அப்படிங்கிற பாயிண்ட நீங்க எல்லாம் அட்லீஸ்ட் இந்த நொடியில இருந்தாவது நீங்க வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக் இது வரைக்கும் நான் பேசுறது புரியுதா மதன் கிளியரா இருக்கா சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே குட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்ப அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐ வுட் லைக் டு ஹேவ் மக்கள் கிட்ட இருந்து சாட்ல வருதா சாட் டிசேபிள் பண்ணிருக்கீங்களா மதன் ஆக்சுவலா அதுல சாட் ஓபன்ல தான் இருக்கு ஓகே எப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா நண்பர்கள் நான் பேசுறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா கிளியரா இருக்கா எனக்கு chat boxல கொஞ்சம் சொல்ல முடியுமா chat boxல ஓகேன்னு போடுங்க உங்களுக்கு என்ன because generally எனக்கு தெரியும் ஸ்பீக்கருக்கு பேசுறோம் அப்படிங்கறதனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணு whatever it is உங்களுக்கு என்ன இது ஓகே என்ன ஃபீல் பண்றீங்களோ போடுங்க thank you okay good thank you so I'm moving on to the next topic actually I think நான் டைம் படி தான் போயிட்டு இருக்கேன் I think almost இன்னொரு 20 minutesல முடிச்சிரேன் நான் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிளாரிட்டியோட okay நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஐ திங்க் இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா ஒரே ஒரு செகண்ட் எஸ் இப்ப வந்து நான் டைட்டில மாத்திட்டேன் ஆக்சுவலா அந்த நிம்மதிங்கிற வேர்டை நான் மாத்திட்டேன் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து மதிக்கு நான் பிராக்கெட் போட்டிருப்பேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதிக்கு நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்டா இருக்கிறதுனால அது ரிலேட்டட் அப்படிங்கறதுனால விச் ஐ வாண்ட் டு கெட் இட் டன் ஸோ இந்த நிம்மதிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அதே தான் மைண்ட் ரிலேட்டடா நிம்மதி வேணும் ஆனா அதே மாதிரி இன்னைக்கு பண விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப கூட கர்ப்புணாட்சி சத்தியம் பண்ணி சொல்லுவேன் 90% பீப்புள் நிம்மதியா கிடையாது ஸோ அது என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா அந்த என்ன சொல்லுவாங்க இப்ப டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம் தெரிஞ்சுக்கணும் தயாராகணும் இல்லையா அதே மாதிரி அந்த நிம்மதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பினான்சியல் நிம்மதி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த மூணு விஷயம் உங்களுடைய மூணு காலம் இது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் நான் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி வர ஸ்லைட்ல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ஸ்பேன் நீங்க வாழக்கூடிய காலம் எப்படி தமிழ்ல இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூணு காலம் இருக்கோ இன்னைக்கு நீங்க தயவு செய்து கொஞ்சம் அனோட் போடாதீங்களா பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கிரீன் எடுத்துங்களேன் பிளீஸ் தேங்க்யூ ஓகே பாத்தீங்கன்னா லிவிங் ஸ்பேன் நீங்க வாழக்கூடிய காலம் இன்னைக்கு வந்து ஆவரேஜா கூகுள்லயோ வாட் எவர் இட் இஸ் பொதுவான விஷயம் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாழக்கூடிய காலம் ஆம்பளைங்களுக்கு 76 வயசு பொம்பளைங்களுக்கு 80 வயசு ஆக்சுவலா இதான் வயசு ஸோ அப்ப நீங்க வாழக்கூடிய காலம் 80 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதான் வந்து நிதர்சனமான உண்மை ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பேன் சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்பெண்டிங் ஸ்பேன் நம்ம செலவிடும் காலம் நம்ம எவ்வளவு செலவு எப்ப செலவு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன் நான் இந்த இடத்துல ஒரு கிட்ட உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்க ஆசைப்படுறேன் ஒரு மனுஷனுக்கு எப்ப மதன் செலவு ஆரம்பிக்குது செலவு ஆரம்பிக்குதுன்னா அவன் எப்ப ஒரு மனுஷன் மேல செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா ஏஜா ஏஜ் கேக்குறீங்களா இல்ல இல்ல எப்ப எந்த வயசுலயும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொதுவா ஆக்சுவலா பொதுவா 20 இயர்ஸ்ல இருந்து அப்ப உங்க அப்பா அம்மா என்ன உங்களை ஃப்ரீயா படிக்க வச்சிட்டாங்களா சி தி பாயிண்ட் என்னன்னா ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா செலவு ஆரம்பிக்குது ஏன்னா இன்னைக்கு மதன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து மதன் அவங்க அப்பா கிட்ட வந்து டாக்டர் கங்கிராச்சுலேஷன் சொல்றாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து தான் சொல்றாரு லாஜிக் புரியுதுங்களா அதுக்கும் நம்ம செலவு பண்ணிருப்போம் விச் மீன்ஸ் நம்ம ஸ்பெண்டிங் ஸ்பேன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 100% நம்ம மேல செலவு ஜாஸ்தியா இருக்கு அதாவது இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஏரியா என்னன்னா எஸ் எர்னிங் ஸ்பேன்
அதாவது என்னன்னா நம்ம சம்பாதிக்கிற காலம். என்ன வைதி, இது மட்டும் ரெண்டும் பெருசா போட்டேன், இதை மட்டும் சின்னதா போட்டிருக்கேன், இதுதான் உண்மை. ஒரு மனுஷனோட ஆக்டிவ் வேர்னிங் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது 25 வயசுல இருந்து 55 வயசு ஆர் 60 வயசு. இன்னைக்கு நம்ம தவால நிறைய பேர் 60 மேல கூட இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா நான் சொல்றது ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை. ஆக்டிவா பாத்தீங்கன்னா நம்ம கூடிய லைஃப பாத்தீங்கன்னா மெயினா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு விஷயம் தான். இந்த லாஜிக்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபார் தட் மேட்டர் இந்த பாயிண்ட் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எர்னிங் ஸ்பேன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க எப்படி வருது. இப்ப நான் வந்து நான் லிவிங் ஸ்பேனை பத்தி பேச போறது கிடையாது, ஸ்பெண்டிங் ஸ்பேனை பத்தி பேச போறது கிடையாது, நான் பேச போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எர்னிங் ஸ்பேனை பத்தி தான். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இன்கம்ங்கிறது ரெண்டு விதத்துல வரலாம். ஒன்னு பிசினஸ்ல வரலாம், இல்ல அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்ல வரலாம். ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரே இருப்பான்னு கேக்குறேன். ஆக்சுவலா மதன், இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. திருபாய் அம்பானி பிசினஸ் மேனா இல்லட்டா வந்து எம்ப்ளாய்மெண்டா? பிசினஸ் மேன். ரஜினிகாந்த் பிசினஸ் மேனா எம்ப்ளாய்மெண்டா? அவரும் பிசினஸ் தான். பிசினஸ் தான், ஆப்வியஸ்லி, கரெக்டா. அனில், நான் இப்ப இன்னொன்னு கேக்குறேன், டாடாவுடைய டாடா பிர்லான்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து பிசினஸ் மேனா எம்ப்ளாய்மெண்டா? அதாவது கையில கோல்டன் சொல்லக்கூடிய கோல்டன் டக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணு. நான் திரும்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன் நண்பர்களே, ரத்தன் டாடா பிசினஸ் மேன், அணி திருபாய் அம்பானி பிசினஸ் மேன், பாத்தீங்கன்னா அசீம் பிரேம்ஜி பிசினஸ் மேன், ரஜினிகாந்த் பிசினஸ் மேன், டெண்டுல்கர் பிசினஸ் மேன், தோனி பிசினஸ் மேன். பிசினஸ் மேன் என்ன சொல்றா, பிகாஸ் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு பணக்காரர்கள். சி, நான் பணம் பணங்கிறதுக்காக சொல்ல வரல, லுக் அட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி என்ன ரீசன், ஏன் நம்ம இன்னைக்கு HFL பிசினஸ் பண்றதும் பிசினஸ், ஆனா இன்னைக்கு என்ன கொடுமைன்னா இதோட அருமை தெரியாம எப்படி வாழறோம் அப்படிங்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு பிசினஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உண்டான விஷயங்களை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க உங்களுடைய பாயிண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிசினஸ் மாதிரி வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதை விட ஒரு தப்பான ஒரு என்ன சொல்ற கீழ்த்தனமான ஒரு விஷயத்துல எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம், ஆனா அதுக்கும் கீழே பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறோம். ஏன்னா பிகாஸ் ரெண்டும் கட்டம் தானே வேலை செய்யறோம், தெரியாம நம்ம என்ன பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுடைய நிலைமை எனக்கு என்ன தெரியுமா, ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல என் தம்பியை நான் லைவாக கொண்டு வரணும் ஆசைப்படுறேன். இன்கம் வந்து அவங்களுக்கு இஎம்ஐ மாதிரி வரும், எம்ப்ளாய்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு இஎம்ஐ மாதிரி இன்கம். ஃபார் தட் மேட்டர் டெஃபினட்டா பொறுத்த வரைக்கும் இன்கம்லாம் எக்ஸ்ட்ரீம் ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் நேற்றுக்கு நைட் என் ஃப்ரெண்டு கூட பேசினேன், நம்ம ஃபீல்ட்ல உள்ள மக்கள் தான், கிட்டத்தட்ட சொன்னான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தோம், பிசினஸை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எஸ்பெஷலி எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கேட்டேன், நைட் என்கிட்ட பேசினான், வைத்தி ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னா. எதுக்குன்னா, ஏன்னா 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சொன்னான், வைத்தி லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து 2 லாக்ஸ்டா அப்படின்னா. வெரி குடா, ரொம்ப சந்தோஷம்டா மச்சி அப்படின்னா. இன்னைக்கு அவன் சொல்ல நேற்று நைட் சொன்னான், ஐ திங்க் இந்த மாதம் எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் கணக்கு பண்ணதை பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் வந்துருண்டா இந்த மாதம் அப்படின்றோம். நீங்க நோட் பண்ணி பாருங்க, 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரே மாசத்துல வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% க்ரோத், 40-45% க்ரோத். ஆனா நான் என்ன கேக்குறேன், இது அவன் பிசினஸ்ல இருக்கிறதுனால அப்படியே எம்ப்ளாய்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வருமா? நோட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி வருமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, இப்ப என் தம்பி எடுத்துக்கோங்களேன், இஸ் ரெனால ஒர்க் பண்றான், மேனேஜரா இருக்கான். உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனான். காலையில 8 மணிக்கு எழுந்து உக்காந்துருவான் லேப்டாப்ல, நைட்டு 8-9 மணி ஆச்சு. பொதுவா வந்து நம்ம ஆபீஸ் போனா என்ன பண்ணுவோம், 12 மணி வேலை செஞ்சுட்டு வெளில வந்துருவோம். ஆனா உண்மையிலேயே இந்த லாக்டவுன் வந்து எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்துருக்கு. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் 8 மணி வேலை செய்யறேன், 3 மணிக்கு 4 மணிக்கு முடிச்சும் கிடையாது, 8 மணி வரைக்கும் மேனேஜர் வேலை செஞ்சா நீ செஞ்சுதான் ஆகணும். இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இன்னைக்குள்ள நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு கோட் அ ஸ்மால், என்னுடைய கிளைண்ட் நல்ல சேலரி வாங்குறாங்க, பாவமா இருக்கு, ஃபீமேல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா சிடிசி, ஆனா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க. எவ்வளவு நேரம், 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க, பாவமா இருக்கு. ஆனா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரே ரீசன்னாலதான். மூணாவது நோட் பண்ணி பாருங்க, ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. 8 மணிக்குன்னா நீ 8 மணிக்கு உள்ள வந்து ஆகணும், லாகின் பண்ணி ஆகணும்.
இல்ல அப்படின்னா பாலிடிக்ஸ், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். நோட் பண்ணி பாருங்க, இந்த ஃப்ரீடம் அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்கா? சான்ஸே கிடையாது. எனக்கு வேணாங்க, நீங்க உங்க கிளைண்ட்ஸ் கிட்டே கேட்டு பாருங்களேன், ஒரு சின்ன சர்வே எடுத்து பாருங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. தே ஃபீல் இட் வெரி பேட். இல்ல வைதி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ரலா ஒர்க் பண்றதோட இப்ப நான் முன்னாடியே என்னன்னா, எழுந்து போனா கொஞ்சம் காஃபி, ஆபீஸ்ல இருந்தா காஃபி சாப்பிட ஒரு பிரேக் எடுப்பேன், இப்ப அது கூட முடியல வைதி. உண்மையிலேயே லிட்ரலா சொல்லணும்னா, என் தம்பிக்கு எங்க அம்மா எல்லாம் 8 மணிக்கு உட்காந்துட்டான்னா, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, மத்தியானம் 11:30 உண்டான டீ, லஞ்சு, மத்தியானம் உண்டான இன்னொரு தர டீ, ஈவன் நைட்டு டின்னர் தான் கொண்டு வரல. எங்க அம்மா பிடிச்சி திட்டினேன், நீ அவனை கெடுக்கிறமா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், இல்ல வயசு ஸ்ட்ரெஸ் ஒன்றும் பண்ண முடியாது வைத்தியங்கிறான். சரி, ஏன் இந்த விஷயம் சொல்றான், ஃப்ரீடமே கிடையாது. 2 நிமிஷம் நீங்க வெளில போயிட்டு வர முடியாது. காரணம் என்னன்னா, பிகாஸ் அந்த ஃப்ரீடம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜ் டிசிப்ளின் லைஃப் அவங்களுக்கு. அதாவது டிசிப்ளினா இருந்த லைஃப்ல யாருமே தோத்தது கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வந்த அத்தனை பேருமே இன்னைக்கு டிசிப்ளின்லாம் இருந்தவங்க தான். இப்ப ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், நான் தவால ரெகுலரா டெய்லி மார்னிங் மெசேஜ் போடுறேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இது நான் என் குருநாதர் கிட்டே இருந்து கத்துக்கிட்டது, கோபிநாத் சார் கிட்ட இருந்து. காலையில 5 மணி என் மொபைல காட்டலுக்கு நான் நேரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 மணி 501 கிடையாது, 459 கிடையாது, 5 மணிக்கு டாட்டா மெசேஜ் விடும். எத்தனை வருஷமா? ரொம்பலாம் இல்லை ஜென்டில்மேன், கடந்த 9 வருஷமா. எத்தனை நாள்? கடந்த 9 வருஷமா ஒரு நாள் கூட தவறுனது கிடையாது. 5 மணி மெசேஜ். இப்ப அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தவால பாத்தீங்கன்னா 5:36, என் மொபைல் படி பாத்தீங்கன்னா 5:36 இருக்கும். இது டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த லாஜிக்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. டிசிப்ளின் லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னா டெஃபினட்டா எனக்கு லைஃப்ல ஜெயிக்க முடியும். ஆனா இது வந்து எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டேன். ஆனா நோட் பண்ணி பாருங்க, பிசினஸ் பீப்புள் என்ன ஆச்சு, இன்கம் வந்து கொட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டுக்கு போன மாசம் 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட, ஆனா இந்த மாசம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா இன்கம் கொத்து கொத்தா வருது. இந்த மாசம் நான் அடுத்த மாசம் நினைச்சா நான் 2 லட்சம் சம்பாதி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காரணம் என்னன்னா, திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுங்க. பாவர்டி தாட்டு, நான் இந்த யோசிச்சு பாருங்களேன், உங்களால ஒரு மாசம் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா உங்க அக்கௌண்ட்ல வந்ததுன்னா, உங்க அக்கௌண்ட்ல வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த சந்தோஷத்தை பாருங்க. ஆனா இதை நீங்க யாரும் ரியலைஸ் பண்றது கிடையாது. எப்ப பார்த்தாலும் கொரோனால பிரச்சனை சார், அது வரல, பிசினஸ் இல்ல, அது இல்ல. உண்மையிலே சொல்லட்டமா, தப்பா நினைக்காதீங்க நண்பர்களே. ஃபார் தட் மேட்டர் பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி ஐ திங்க் பேப்பர்ல கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொட்டுது கூட்டம். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பிசினஸ் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பிசினஸ் நடக்கக்கூடாது இல்லைங்க? ஏங்க நடக்குது? அப்போ HDFCலயோ LICலயோ மத்த இடத்துலயோ ஏதோ டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகக்கூடாது இல்ல? ஏங்க நடக்குது? என்னன்னா, ஒரு உண்மையை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு பிசினஸ் வரல, உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியல. ஐ எம் சாரி டு சே, பட் இட் இஸ் த ஃபேக்ட். திரும்ப சொல்றேன், உங்களுக்கு அந்த பிசினஸ் எடுத்து பண்ண தெரியல, அதான் பிரச்சனை. பிசினஸ் நடக்கல அப்படின்னா நான் என்ன ஒத்துப்பேன் அப்படின்னா, எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, எங்கேயுமே வீடே விற்கல, எங்கேயுமே லோனே வரல அப்படின்னா கரெக்டு. அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட யாராவது பொய் சொன்னா கோபம் வரும் இல்ல? ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே பொய் சொல்லி ஏமாத்திக்கிறீங்கல்ல, இது உண்மையா பொய்யா? இன்கம் இல்லாம என்ன கூட உண்மையா சொல்றமா? கடவுள் சத்தியமா சொல்றேன், ஐ திங்க் இந்த ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ஐ அம் டிக்ளரிங் மை ஃபர்ஸ்ட் MDRT. பிசினஸ் கொட்டுது, இன்னைக்கு எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர் பாத்தீங்கன்னா, நீங்க ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வி ஹட் அன் அ குட் பிளேசஸ், கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபைல் நல்ல குவாண்டம்ல வந்திருக்கு. ஏன் இது சொல்ல வரேன் அப்படின்னா, பிசினஸ் இல்லாமலாம் இல்ல நண்பர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் நான் என்ன கேட்கறேன், லாஜிக்கலி ஸ்பீக்கிங், LICHFL டேக் ஓவர் எவ்வளவு போச்சு? மத்த பேங்க்ல வந்து என்ன, எல்லா கஸ்டமரும் நல்ல சந்தோஷமாவும் இருக்காங்க, எவ்வளவு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருப்பாங்க, ஏன் அந்த பிசினஸ் எடுக்க முடியல? நீங்க யோசிக்கிறது கிடையாது, நீங்க இதை எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறது கிடையாது. தட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பிசினஸ்லாம் இல்லாமலாம் இல்ல நண்பர்களே. இன்னொன்னு, நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொத்து கொத்தா கொட்டும், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொட்டும், அதை நீங்க தான் வாங்கிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது, பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ். இன்னைக்கு என்ன, நீங்கள் நானும் என்ன, காலையில 8 மணிக்கெல்லாம் உட்காந்து லாகின் ஆகணுமா என்ன? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, சாரி டு சே, 11 மணியான வெளில போகிறது கிடையாது, 12 மணியாக வெளில போகிறது இல்லை, அப்படியே வெளில போகிறது. இன்னைக்கு கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக இருக்குது இல்லை, நம்ம நாளைக்கு ஒர்க் பண்ணிக்கலாம், இதான் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் உங்களை நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் எங்கேயோ இருக்கலாம். மூணாவது, இங்கே வந்து ஃப்ரீடம் இருக்கு, நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஃப்ரீடம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா நண்பர்களே, ஃப்ரீடம்ங்கிறது கத்தி மாதிரி,
அந்த கத்தியை வந்து நீங்க குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கையை சீவிக்கும். ஆனே அதே கத்தியை நீங்க உங்ககிட்ட கொடுத்தா காய்கறி யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரிதான் நம்ம தப்பு பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரீடமை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விச் இஸ் நாட் கரெக்ட். அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா, ஃப்ரீடமை பொறுத்த வரைக்கும் கரெக்டா நீங்க ஆர்கனைஸா ஒர்க் பண்ணுங்க, லைஃப் எங்கேயோ இருக்கும். சரி, நான் திரும்ப சொல்ல, இந்த இடத்துல என்னுடைய குருமார்களை உங்களுக்கு நான் உதாரணமா காட்ட ஆசைப்படுறேன். கோபிநாதர் சொல்லுவார், காலையில 4 மணிக்கு எழுந்துப்பேன், நைட்டு 11 மணிக்கு தான் படுக்க போவேன், அதுல 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், 1 நிமிஷம், 1 மணி நேரம் சொல்லல, 1 நிமிஷம். அதே மாதிரி சீனிவாசன் சார் நோட் பண்ணி பாருங்க, 83 வயசுங்க, மை காட், 83 இயர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இப்படின்னு கில்லி மாதிரி சொல்லலாம் அவரை பத்தி. இந்த டைம் போனா போன்ல எடுப்பார், இந்த டைம்ல வச்சா போன்ல எடுக்க மாட்டார், என்ன பூஜை பண்ணிட்டு இருப்பார், இந்த டைம்ல புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த டைம்ல கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, இந்த டைம்ல லூகி யூஷ்மா இருப்பாரு, எவ்வளவு டிசிப்ளின். இன்னைக்கு அவர் மனுஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி மினிமம் பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எழுதுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு படுத்துக்கிறாரு, 83 வயசு. ஆனா நம்ம என்ன பண்றோம், வாட்ஸ்அப் 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 ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக். ஜெயிக்க முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்ங்க, நீங்க வந்து கையில, அதாவது என்ன சொல்றது, தப்பா நினைக்காதீங்க, யானையை வந்து அம்பாரி மாதிரி கடவுளை தூக்கவும் முடியும் சாமி உருவத்துல, ஆனா தப்பா நினைக்காதீங்க, அதே யானையை வச்சு கடைக்கடையா பிச்சை எடுக்கவும் முடியும். நான் திரும்ப சொல்றேன், யானைங்கிறது காமன், அதே மாதிரிதான் பிசினஸ்ங்கிறது காமன். அதை அம்பாரியா யூஸ் பண்ண போறீங்களா, இல்லைன்னா அதை பாகன் மாதிரி வச்சுட்டு கடைக்கடையா போயிட்டு நீங்க பிச்சை எடுக்க வைக்க போறீங்க, எனக்கு தெரியாது. I'm sorry for using this harsh word, but it's my heart. எனக்கு மனசுல தோன்றத சொல்றேன், உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நம்ம பண்றது பிசினஸ்ங்க, பிசினஸ் உடைய எக்ஸ்பான்ஷன் தெரியுமா, பிஸினஸ். பிஸியா இருக்கிறதாங்க பிசினஸ். இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா வேலையே இல்லை. எங்கேயாவது இப்ப பிரான்ச்ல உட்கார்றது, எங்கேயாவது போய் உட்காந்து ஓடுறது, வெட்டிக்கதை பேசுறது, ஜெயிக்கவே முடியாது நண்பர்களே. தயவுசெய்து மாத்திக்கோங்க பிசினஸ்ங்கிற விஷயத்த. நீங்க பிசினஸ், திரும்ப சொல்றேன், உங்களுக்கு மைண்ட்ல வர வேண்டியது பிசினஸ். மெயின் பாயிண்ட் திருபாய் அம்பானி, ரஜினிகாந்த், வாட் எவர் இட் இஸ், ஹூவர் இட் இஸ், மார்க் ஜூகர்பர்க். ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்கல்ல, உங்களை உட்கார வச்சுட்டு அவன் என்ன சம்பாதிக்கிறான் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளாரிட்டி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசிப்ளின் வேணும். உங்க பிள்ளைங்கிட்டலாம் கேட்குறீங்கல்ல, டிசிப்ளின் வேணும், வச்சுக்கோ, டிசிப்ளினார், டிசிப்ளின். ஏன் உங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க பிள்ளையோ பசங்கள நாளைக்கு உங்களை கேள்வி கேட்டால் எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க, யோசிச்சு பாருங்க. டிசிப்ளின் இல்லை அப்படின்னா லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. இது வந்து கடவுள் சத்தியமான வார்த்தை. நீங்க நோட் பண்ணி, வெளில போயிட்டு செருப்பை எங்க போடுறீங்க, வெளியில தானே போடுறீங்க. அதே செருப்பை டிசிப்ளின் வீட்டுக்குள்ள போட்டு பாருங்களா, வீடு நல்லா வரும். அதே லாஜிக்ல ஒரு விஷயம் கேட்கறேன், டிசிப்ளின் எழுந்துக்காம நைட் 11 மணி 12 மணி 2 மணிக்கு எழுந்துக்கோங்களா, மத்தியானமா லைஃப் நல்லா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு வந்துருங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து அந்த டிசிப்ளினை இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள், நீங்க திரும்ப சொல்றேன், ஒரு நாள்ல பண்ணிட முடியாது, ஆனா ஒரு நாள்ல பண்ணிடலாம். திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, ஒரே நாள்ல பண்ணிட முடியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிடலாம். ஸோ தயவு செய்து நீங்க அடுத்த லெவல்ல வரும்போது நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, கொஞ்சம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசினஸ்ல இருக்கணும், பிசினஸ் தான் இருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம், அக்ஷய பாத்திரம் அப்படிங்கறத உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் அது வரைக்கும் நான் அடுத்து மூவ் ஆன் போறேன். மதன், நான் பேசுறது தெளிவா இருக்கா, கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வெதி, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே தென், ஓகே. இப்போ அடுத்தது என்ன சொல்ல, ஃபார்முலா சொல்லி தர போறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். சி, நான் இது திரும்ப சொல்றேன், இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துடைய எக்ஸ்பான்ஷன். எப்படி வைதி பணம் பண்ணலாம், அடுத்தது சரி வைதி நீ பிசினஸ் சொல்லிட்ட, சரி எப்படி பண்ணலாம் சொல்லி கொடு, அது சொல்லித்தரேன். சி, இது வந்து என் குருநாதர் கோபிநாதர் கிட்ட கத்துக்கிட்ட ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா தான் நண்பர்களே, பெஸ்ட் அண்ட் மோர் மெத்தட். பெஸ்ட் அண்ட் மோர் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள். அது என்ன வைதி பெஸ்ட் அண்ட் மோர் மெத்தடு, இதோ சொல்றேன். பெஸ்ட் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணுங்க, அடுத்த மாசம் அக்டோபர் மாசம் நான் 1 லட்சம் ரூபா கண்டிப்பா சம்பாதிச்சே தீருவேண்டா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க உள்ள வாங்குங்க. சரி, நான் சொல்றது பெஞ்ச் மார்க். ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பாதிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், நான் இதுக்கு மினிமம் குறைஞ்சு பெஞ்ச் செட் பண்ண மாட்டேன். பெஸ்ட்னா பிலீவ், முதல்ல உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க இன்னைக்கு போடும்போதே சரி நான் அடுத்த மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், உங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் பெரிய அமௌண்ட் நண்பர்களே. நான் என்ன கேட்கறேன், இந்த எக்ஸாம்பிள், நான் இருக்கிறது தாம்பரம் சரௌண்டிங் மேடவாக்கம், நான் இப்ப 1 லட்சம் ரூபாய் சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்டா? இப்ப நான் மதன் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் மதன், இப்ப 1 லட்சம்ங்கிறது ஆவரேஜா ஒரு மனுஷனுக்கு பெரிய அமௌண்டா சின்ன அமௌண்டா, ரீசனபிள் அமௌண்ட்? யாருக்கு சொல்றீங்க, நம்ம HFL ஏஜென்ட்ஸ்கா? HFL ஏஜென்ட்ஸ்க்கு நான் இப்ப உங்களே எடுத்துப்போமே, ஃபார் தட் மேட்டர் பொதுவா கேக்குறேன். ஒரு ஒரு 1 லட்சம் அப்படிங்கிறது மாச வருமானங்கள் பெரிய அமௌண்டா சின்ன அமௌண்டா பொதுவான மக்களுக்கு?
பெரிய அமௌண்ட் தான். ஆனா நான் என்ன கேக்குறேன், அப்ப என்ன நீங்க பிலீவ் முதல்ல அந்த பிலீவ் பண்ணும்போது ஐயோ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, பெரிய மனிதன் நீங்க மாசம் 10,000 சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனா அந்த 1 லட்சம் பெருசா தெரியும். நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1 லட்சம் சின்னதா ஆகணும்னா என்ன பண்ணுவோம், இருகோடுகள் தத்துவம் தான். ஏன்னா முதல்ல மைண்ட் லெவல்ல வாங்க, அதை பெருசாச்சுன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. ஐயோ 1 லட்சமானு யோசிக்காதீங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, நான் இப்ப எப்படி என்ன வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் சிம்பிள் ஸ்டடி, இருகோடுகள் தத்துவம் தான். இப்ப லாஜிக்கா பேசுவேனே, இந்த 1 லட்சம் வந்து பெரிய அமௌண்ட் என்ன பொறுத்த இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், நான் இருக்கிறது மேடவாக்கம் கிட்ட. அப்ப இந்த மேடவாக்கத்துல இந்த 1 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்டா? எவ்வளவு பேருட்டு இந்த 1 லட்சம், அதாவது ஒரு பிசினஸ் மேனுக்கு பெரிய சின்ன அமௌண்ட்னா அவனுக்கு வந்து பத்தி கொசுரு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் லார்ட் சங்கீதா ஹோட்டல் எடுத்து போமே, மேடவாக்கத்துல இருக்கு, அவனுக்கு 1 லட்சம் ஒரு நாளைக்கு கொசுரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஓ 1 லட்சம் அவனுக்கே கொசுனா அப்ப என்னால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். திஸ் இஸ் கால்டு பிலீஃப். முதல்ல நீங்க நம்புங்க. ரெண்டாவது, கிரியேட் த ஸ்ட்ராட்டஜி. எப்படி சம்பாதிக்க போறோங்கிறது முதல்ல எழுதுங்க. சரி, என்ன தெரியுமா, வாயில வட சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜி, நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன் அப்படின்னா பேப்பர்ல கண்ணில் பாருங்க. ஏன்னா நீங்க பேப்பர்ல எழுதும் போது அதுக்கு உயிர் கிடைக்கும். திரும்ப சொல்றேன், பேப்பர்ல எழுதும் போது அதுக்கு உயிர் கிடைக்கும். அந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்க்கும்போது ஆஹா 1 லட்சம் சம்பாதிக்க போறோம், எப்படி பண்ண போறோம், ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலான மக்கள் பண்றோம் மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மைண்ட் மேப்னு சொல்லக்கூடிய மைண்ட்ல போடுறது, அப்படியே கோபுரம் கட்டுறது மைண்ட்லயே. மைண்ட்ல கட்டின எந்த விஷயமும் கண்ணில் பேப்பர்ல பார்க்காத வரைக்கும் நிதர்சனமும் ஆகாது. எப்படி பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட். மூணாவது என்னன்னா, மோட்டிவேஷன். ஆல்வேஸ் ஹாவ் த மோட்டிவேஷன். டேய் உன்னால முடியும்டா. நான் திரும்ப சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட பேச போறது இல்ல, உங்க கூட தான் நாங்க பேச போறீங்க. 24 உங்க கூட இருக்கீங்க, அவங்க கூட பேச முடியாதா? பேசுங்க. ஹேவ் த மோட்டிவேஷன் வித் யூ. இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். நாலாவது என்னன்னா, யூஸ் த ரிசோர்சஸ், பி தம் பெஸ்ட் அண்ட் மோர். அதாவது என்னன்னா, ரிசோர்சஸ் தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து நான் HFL அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி, LIC அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஸ்டாஃப் இருக்காங்க. தயவு செய்து ஒரு ஸ்டாஃபை போடுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் தட் மேட்டர் மதன், நான் திரும்ப நான் உங்களே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். மதன், இப்ப என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். மதன், உங்களுக்கு மாசம் வந்து நான், நீங்க தான் என் கம்பெனிக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள், உங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பா. ஆனா என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, எஸ்பெஷலி காலையில ஆபீஸ திறக்கிறதுல இருந்து, ஆபீஸ கிளீன் பண்ணி பெருக்கிறதுல இருந்து, ஆபீஸ கிளியர் பண்ணி பேப்பர்ல அடுக்கிறதுல இருந்து, விளக்கு ஏத்திட்டு எல்லாம் பண்ணலையும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த வேலையை ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். முடியாது. அப்ப என்ன அர்த்தம், அட்டஸ்டிச்சு ஏதாவது ஒரு வேலை தான் பண்ண முடியும். உங்க வேலை என்ன, மார்க்கெட்டிங் வேலை, மார்க்கெட்ல கிங்கா இருக்கணும், அதான் உங்க வேலை. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்றீங்க, பெருக்கிறதுல இருந்து. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தா செம்ம கோவம் வரும், 20 வருஷமா 25 வருஷமா இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் போட்டுருக்க மாட்டாங்க. நேரா கொண்டு இது கிளைண்ட் கிட்ட ரெனியூவல் செக் வாங்குறதா இருக்கட்டும், கிளைண்ட் LIC கொண்டு கட்டுறதா இருக்கட்டும், நாமினேஷன் சேஞ்சா இருக்கட்டும், நீங்க நோட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம் தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டாஃப் போடுறது என்ன குறைச்சல் உங்களுக்கு, போட்டுருங்க நண்பர்களே. சரி, நான் திரும்ப சொல்றேன், ஏன்னா நம்மளுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ். ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் எனர்ஜியை வேலை செய்ய முடியும்னு கடவுள் ஒத்துருக்காரு. அதுக்கு மேல நம்மளால வேலை செய்ய முடியாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இந்த மெத்தட ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் மேக் மணி. ஸோ அடுத்த பாயிண்ட் போறேன் நான். அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி வைதி சம்பாதிக்க வழி சொல்லி கொடுத்துற, எப்படி வைதி பணத்தை ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஒரு ஒரு அப்பா டகரும் கிடையாது. சிம்பிளா நோட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் நம்ம எங்கேயுமே கத்துக்க வேண்டிய விஷயமே இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம பெரியவங்க நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அவங்களோட ஓவரா யோசிக்கிறதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு வேலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்க சேவர்ஸா இருந்தாங்க. சேவர்ஸ் அப்படின்னா முதல்ல சேமிச்சாங்க, அதாவது வருமானம் இருந்தது. அவங்க செலவு சேர்த்து வச்சுட்டு மிச்சம் செலவு பண்ணாங்க. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னும் ஜென்ரேஷன் என்ன பண்றோம், வருமானம் இருக்குது, செலவு பண்ணிட்டு மிச்சம் தான் சேவ் பண்றாங்க. தப்பான ஃபார்முலா, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ சேவர்ஸ், முதல்ல சேவர்ஸா இருங்க. செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் பத்தின ஒரு யோசனை கொண்டு வாங்க, எதிர்கால பத்தின சிந்தனை இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், எதிர்காலத்தை பத்தின ஒரு அவதானம், அவேர்னஸ் இருக்கணும். ஆனா எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்க கூடாது. நான் திரும்ப சொல்றேன், சைட்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தின பயத்தை பத்தி காமிச்சேன். ஆனா இந்த கேஸை பத்தி நான் ஃபியூச்சரை பத்தின, நண்பர்களே கொஞ்சம் அதை அனோட் போடாதீங்க பிளீஸ். ஃபியூச்சரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றேன், இன்னைக்கு 45 வயசு. ஸோ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்.
ஐம்பத்தஞ்சு அறுபது ஆறு வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அப்ப அதுக்கு நான் உண்டான சேவிங்ஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு உண்டான விஷயங்கள் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், அப்ப 55 வயசுல பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் நான் யோசிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன், ஃபியூச்சர் ப்ரியாரிட்டி. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த இது மட்டும் கோடு போடாதீங்க நண்பர்களே பிளீஸ். குமரப்பா கொஞ்சம் அந்த கோடு போடாதீங்க குமரப்பா பிளீஸ். பன்னீரண்ணை கொஞ்சம் அதை எடுத்துருங்களேன் குமரப்பா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் பிளீஸ். ஓகே தேங்க்யூ. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் நானு, ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடும் பிளீஸ். பன்னீரண்ணை யார்கிட்ட போனை யார்கிட்ட பசங்க கிட்ட கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். தேங்க்யூ. போலாமா? என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் கம்மியா கடன் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம எல்லாம் ஹவுசிங் லோன் ஏஜென்ஸ் தான், ஆனா தப்பா சொல்லக்கூடாது பட் ரியாலிட்டி சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், 60-70% எம்எல்ஏசி வரைக்கும் போறோம் ஆக்சுவலா. சி இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு ஏரியா என்னன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்க, ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் இது நீங்க கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுங்க, கஸ்டமர் உங்களை தெய்வமும் மதிப்பாங்க. நான் இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு டேக் எ ஸ்மால் ஐ திங்க். இப்ப நான் கோயம்புத்தூர் ரவி அண்ணனை கூப்பிடலாம்னு இருக்கேன். ரவி அண்ணன் அன்மியூட்ல இருக்கீங்களா? அண்ணா இப்போ நம்ம மாசா மாசம் லோன் வாங்கி கொடுத்துருந்த கிளைண்ட் மாசா மாசம் ஒண்ணு கட்டுவாங்கல்ல, ஆக்சுவலா அதுக்கு பேர் என்னண்ணே, இஎம்ஐ தானே அண்ணே? கேக்குதா சார்? அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ரவி சார், என்ன தெரியுமா அதுக்கு, என் டிக்ஷனரியில நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கேன், எவாப்ரேஷன் ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம். அப்படின்னா இருக்கும் ஆனா இருக்காது, இதுதான் வந்து உண்மை. இந்த இஎம்ஐக்கு இதுதான் டெஃபினிஷன். நீங்க இதை கிளைண்ட் கிட்ட பேசி பாருங்க, கிளைண்ட் உங்களை போட்டு அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. சி என்ன தெரியுமா, இன்னைக்கு கடன் கடன் கடன்ற விஷயத்துல இருக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், தப்பா நினைக்காதீங்க. ரவி அண்ணன் நான் இப்ப உங்களை தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன். அசீமிங் ரவி அண்ணன், நீங்க என்ன பண்றீங்க, என்ன வந்து வைத்தி வாப்பா வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நான் சென்னையில இருந்து கார் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, நேரம் உங்க கோயம்புத்தூர் வரேன். ஆனா உங்க வீட்டு வாசல்ல வந்துகிட்டு ரவி அண்ணன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, கதவை திறந்துட்டு வெள்ள போடா அப்படிங்கிறீங்க. எப்படி வெள்ள போடா அப்படிங்கிறீங்க, கதவை திறக்காமே வெளில போ அப்படிங்கிறீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? ஃபீலிங்கா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? பயங்கர ஃபீலிங்கா இருக்கும். நான் ரொம்ப ஃபீலிங்கோட போயிட்டு, ஏன்டா இப்படி பண்ணிட்டாரு ரவி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டாரு, நான் அதனால தானே வந்தேன். ஆனா ஃபீலிங்கோட சென்னை திரும்ப வந்துட்டேன். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என் ஆபீஸ்க்கு சென்னைக்கு வரீங்க, அப்ப நான் உங்களை எப்படி நான் ரெசிப்ரிகேட் பண்ணுவேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு வத்திரப்பா கொடுப்பேனா, இல்லட்டா நானும் வெளில போன்னு சொல்லுவேனா? இல்ல உங்களுக்கு இது இருக்குது, பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, 5ஆம் தேதி கமிஷன் கிரெடிட் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கார் லோன் இஎம்ஐ வெள்ள போ, ஹவுசிங் லோன் இஎம்ஐ வெள்ள போ, பர்சனல் லோன் இஎம்ஐ வெள்ள போ அப்படின்னு கழுத்தை புடிச்சு வெள்ள தொல்றோம் பணத்தை. பின் எப்படி பணம் மதிக்கும் நம்மள, நோட் பண்ணி பாருங்க, கழுத்தை பிடிச்சி வெள்ள தொல்றோம். 1ஆம் தேதி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருது, யுவர் அக்கௌண்ட் காட் கிரெடிட்டட் 68,000 ரூபாய் 88,000 ரூபான்னு கிரெடிட் வருது. ஆனா என்ன பண்றோம், கார் லோன் இஎம்ஐக்கு ஒதுக்கு, ஹவுசிங் லோன் இஎம்ஐ ஒதுக்கு, வெள்ளப்போ வெள்ளப்போ வெள்ளப்போ, நான் பணம் எப்படி நான் பேசும் மதிக்கும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, கடன்பட்ட வாழ்க்கை, அதாவது கம்பராமாயணத்துல கூட கடன்பட்டார் போர் கலைஞனான் இளைஞ வேந்தன் அப்படின்னா கடன் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சரி, இங்க ஹவுசிங் லோன் ஏஜென்ஸ் தான் இருக்கீங்க, ஆனா நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கடன் அப்படிங்கிறது உங்க காலுக்கு கீழே இருக்கணும், கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடாது. இது வந்து நிதர்சனமான உண்மை. சி மணி வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க பணம் பணம் பணம்னு பேய் மாதிரி அலையவேணாம், ஆனா பணத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்ல. உண்மையா சொல்லணும்னா, ஃபார் தட் மேட்டர் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், கடன்கிற விஷயத்த உங்க கழுத்துக்கு கீழே, கழுத்து மேல கழுத்து கீழே கூட வச்சுக்கூடாது, உங்க இடுப்புக்கு கீழே இல்ல காலுக்கு கீழே. நான் திரும்ப அண்டர்லைன் பண்றேன், உங்களுடைய வருமானத்துல 25-35% உங்க இஎம்ஐ இருக்க கூடாது, அதுவே ஜாஸ்தி. 25% இஎம்ஐ இருந்ததுன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க கடன் எல்லாம் வாழ முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, 20 வருஷம் முன்னாடி எல்லாம் பொறுத்தவரைக்கும் எங்க அப்பாவுக்கு கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியாது. நீங்க எனக்கும் தெரியாது, நான் இன்னைக்கு ஒரு கிரெடிட் கார்டு கிடையாது ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஆனா இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்க, 20,000 சம்பாதிக்கும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கான். உங்களை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், மதன் கிட்ட மேக்ஸ்ல கேட்டேன்ல, 5x5 10x10 அந்த இன்டெலிஜென்ஸ் பிளாக் பண்ணிட்டானுங்களே, அதே மாதிரி உங்களை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி இன்னைக்கு அடிமைப்படுத்துற லைஃப். இன்னைக்கு
இந்த அடிமை அது இது கடன் 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 இந்த முடிச்சு அடுத்த கடன் இது கடன் 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 என்ன ஆகுதுன்னா இந்த சின்ன தம்பியில படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சைட்ல கிரீம் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இன்னொரு சைட்ல கிரீம் போடுவான் அப்படி போட்டு போட்டு பாத்தீங்கன்னா மொத்த முகமும் கிரீம் ஆயிடும் அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் திரும்பி பார்த்தா போயிடும் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு அவதானம் கொடுக்குறவங்க நண்பர்களே 28,000 இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க லைஃப்ல மைண்ட்ல ஏறணும் 28,000 அப்படிங்கிறது ஏறணும் தயவு செய்து இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க 28,000 நாட்கள் தான் உயிரோட வாழ போறோம் அதுல தப்பு தப்பு தப்பா வாழ முடியாது இப்ப நான் லாஜிக்கா சொல்றேன் இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு 45 வயசு இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு 40 வயசு வச்சுப்போமே அப்ப 28,000 14,000 நாட்கள் போயிடுச்சு என் கையில இருக்கிறது 14,000 நாட்கள் தான் அதை நான் தப்பு தப்பா யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண கூடாது இதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கண்டென்ட் லைஃப் அதாவது போதுங்கிற மனம் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நல்லா நோட் பண்ணி பாருங்க என் கோபிநாதர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு இன்னைக்கு வந்து மக்கள் எதுல செலவு பண்றாங்கன்னா இமேஜ் எக்ஸ்பென்சஸ்ல மாத்திக்கிறாங்க அப்படிம்பாரு அதாவது தனக்குன்னு வாரன் பஃபெட் ஒரு அழகான பழம் சொல்லுவாரு நீ வேண்டாத பொருளை நீ வாங்கின அப்படின்னா உனக்கு வேணுங்கிறப்ப அந்த அந்த பணம் இருக்காதும்பாரு அதாவது இன்னைக்கு மக்கள் பண்ற விஷயம் என்ன நைஸ் டு ஹேவ் நாட் நெகோஷியபிள் இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான பினான்சியல் ஃபார்முலா வரும் ஒன்னு நைஸ் டு ஹேவ் இன்னொன்னு நாட் நெகோஷியபிள் நைஸ் டு ஹேவ் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு 15,000 மொபைல் இருக்கு ஆனா என்ன பண்ணிட்டேன் மதனை பாத்துட்டேன் மதன் வந்து ஒரு ஐபோன் வச்சிருக்காப்ல 40,000 மதனை வச்சிருக்கீங்க நான் உங்களோட அப்பா எடுக்க தெரியல அப்படின்னு என்ன பண்றேன் மதனை பார்த்து நான் வாங்குறேன் ஆல்ரெடி என் 15,000 நல்லா வேலை செய்யுது ஆனா நான் என்ன பண்றேன் மதனை பாத்துட்டேன் பொறாமப்பட்டுட்டேன் மதனை விட பெரிய ஆள் நான் காமிக்கணும் ஆசைப்படுறேன் அப்ப என்ன பண்றேன் அந்த போனை தூக்கி போட்டு 40,000 போனை வாங்குறேன் இதுதான் நைஸ் டு ஹேவ் நாட் நெகோஷியபிள் அப்படிங்கிறது என்னன்னா என் பொண்ணு கல்யாணம் என் பையன் படிப்பு இதெல்லாம் நாட் நெகோஷியபிள் நீங்க எந்த அளவுக்கு நைஸ் டு ஹேவ்ல செலவு பண்றீங்களோ நாட் நெகோஷியபிள் வரும்போது தடுமாறுவீர்கள் நான் திரும்ப சொல்றேன் நைஸ் டு ஹேவ்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வார வாரம் ஹோட்டலுக்கு போகலாம் மாசம் ஒரு தடவை சினிமாவுக்கு போகலாம் இதெல்லாம் நைஸ் டு ஹேவ் ஆனா நீங்க இதுல அதிகமா செலவு பண்ணிட்டீங்கன்னா நாட் நெகோஷியம் சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய பொறுப்புணர்வு என் கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புணர்வு என் பொண்ணை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்புணர்வு என் பையனை படிக்க வைக்கணும் என் பொறுப்புணர்வு என் ரிட்டையர்மெண்ட் என் பொறுப்புணர்வு என் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பொறுப்புணர்வு ஆனா நைஸ் டு ஹேவ்ல செலவு பண்ணிட்டேன்னா நாட் நெகோஷியம் தடுமாறுவாங்க இன்னைக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் மக்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா மெயினா நீங்க நாட் நெகோஷியபிள் செலவு பண்ண 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 நான் திரும்ப சொல்றேன் நாட் நெகோஷியபிள் நீங்க இன்னைக்கு சேர்த்து வச்சீங்கன்னா தான் சேஃப் நீங்க நைஸ் டு ஹேவ்ல செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ற வேர் காலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு வந்து இமேஜ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ்ல மாட்டிக்கிறாங்க இமேஜ் ரிலேட்டட்னா மத்தவங்களுக்காக வாழ வாழ கத்துக்கிட்டு இன்னைக்கு லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க தயவு செய்து அந்த மாதிரி இருந்துடாதீங்க இது எப்படி தெரியுமா இன்னைக்கு மக்கள் வாழற விஷயம் என்னன்னா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் மேல கழுகு கழுகு ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு அதன் காலடியில மீன் ஒண்ணு பெரிய மீன் ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த மீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹா நான் இது வரைக்கும் நீர்லயே தான் இருந்தேன் முதல் முறையா லைஃப்ல என்ன பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த மீனோட முடிவு என்ன அதான் இன்னைக்கு மக்களோட முடிவு கடன் வாங்குறவன் சரி நைஸ் டு ஹேவ்ல செலவு பண்ற மக்களோட முடிவு அதுதான் பறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா முடிவு வந்து ரொம்ப சோகமா இருக்கும் சோ தயவு செய்து இந்த விஷயத்துல மாட்டிக்காதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க ஒன்னு நிலத்துல போடுவாங்க இல்லட்டா நகை வாங்கி வைப்பாங்க எல்ஐசில போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவாங்க பேங்க்ல போடுவாங்க ஆனா இன்னைக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இன்னைக்கு எல்ஐசி போடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடு பிபிஎஃப் போடு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் புல்லியன்ஸ் ட்ரேடிங் மை காட் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா அழகா ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,000 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு 17,000 பினான்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொடுமை என்னன்னா இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அதோட இம்பாக்ட் தான் வேற ஒண்ணுமே கிடையாது சி ஃபார் தட் மேட்டர் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா இப்படிதான் மணியை ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் அடுத்த பாயிண்ட் போறேன் பாயிண்ட் ஃபினான்சியல் டிசிப்ளின் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க டிசிப்ளின் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் ஆனா அது நம்ம பேருக்கு நிறைய பேர் தெரியறது கிடையாது பணத்தை மடிச்சு வைக்கிறது நீங்க நோட் பண்ணி பாருங்க இன்னைக்கு இப்ப மீட்டிங் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் காலை குறுக்கிக்கிட்டு கையை சுருக்கிக்கிட்டு பண்ணனா பேச இன்னைக்கு பேச முடியுமா என்னால அதே மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் பணம் நீட்டா இருக்கு அதையும் பர்ஸ்ல குடிக்க வச்சுக்கிறீங்க நீட்டா வைங்களேன் சிம்பிள் லாஜிக் பணத்துக்கு நான் மரியாதை கொடுங்க இந்த பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு நான் போறேன் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் மதன் இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன் இஸ் இட் ஓகே மதன் கிளியர் ஓகே ஃபைன் 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 ஓகே ஃபைன் அடுத்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் மணி பிரின்சிபிள்ஸ் ஃபார்முலா இத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது தயவு செய்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க டோன்ட் டேக் த ஃபியூச்சர் பர்சன் ஷேர் அதாவது என்ன அர்த்தம்னா இப்ப நான் பிராக்டிக்கலா சொல்றேன் இன்னைக்கு வைத்தியநாதன் சம்பாதிக்கிற பணம்
யாருன்னா ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப நான் லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ரவி, என்ன நான் இப்ப இந்த இடத்துல உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஆனா அண்ணா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் என்ன பண்றேன், பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுறேன் உங்களை கேட்காம. தப்பா ரைட்டானே? தப்பு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? பொதுவா எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ரெண்டு பேருக்கு என்னன்னா, ஒன்னு இப்ப வாழற வைத்தியநாதன் பிளஸ் எதிர்காலத்துல வாழ போற வைத்தியநாதன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ரெண்டு பேருடைய சம்பாத்தியம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வாழற வைத்தியநாதன் பிளஸ் எதிர்காலத்துல வாழ போற வைத்தியநாதன், 25% அவனுடைய பணம். அவன் பணத்தை எடுத்து செலவு பண்ணதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்க நோட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேருக்கு இந்த உண்மை யோசிச்சிருக்கீங்க? அவன் பணத்தை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கறதானுங்க நியாயம். அதை விட்டுட்டு பொறுத்த வரைக்கும் அவன் கேட்க மாட்டான், வந்தா கொடுத்துக்கலாம், வந்தா கேட்டுக்கலாம் அப்படின்னா எப்படிங்க? இன்னைக்கு நீங்க ஏடிஎம் வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டியை பாருங்க. ஒரு காலத்தை சம்பாதிக்காத ஆட்கள் கிடையாது, ஆனா சம்பாதிக்கும் போது ஃபியூச்சர் ஃபியூச்சரா இருக்க அந்த ஆளுக்கு எடுத்து வைக்காத ஒரு நிலைமை இன்னைக்கு அங்க நிக்கிறாரு. நான் குறை சொல்லல, பட் கஷ்டத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல, இதெல்லாம் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை தத்துவங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த தத்துவம் என்ன அப்படின்னா, financial discipline will create more wealth than financial intelligence. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துப்போமே, நிறைய அப்பாடகிற மாதிரி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கடந்த 30 வருஷமா பணம் பண்ணவங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா, 2%. மீதி 98 பேரும் பாத்தீங்கன்னா அல்வா கொடுத்தா வெளில வந்திருக்காங்க, யாரையும் பணம் பண்ணது கிடையாது. இது எப்படி தெரியுமா? ஆக்சுவலா எக்ஸாம்பிள், இன்னைக்கு என் பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறேன், யூகே எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறான். திடீர்னு என் நண்பர் யாரோ சொல்றாரு, என்னப்பா இந்த ஸ்கூல்ல சேர்த்து, இதோட இன்னொரு பெஸ்ட் ஸ்கூல் இருக்குப்பா, அந்த ஸ்கூல்ல சேர்த்துருப்பா அப்படிங்கிறாரு. ஆனா அந்த ஸ்கூல்ல போய் கேட்டா என்ன சொல்றாங்க, சார் உங்க பையன் ஆக்சுவலா உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரணும், ஆனா எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கிடையாது, யூகேஜில தான் அட்மிஷன் இருக்கு, சோ நீங்க யூகேஜில போட்டீங்க எங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், அவர் பேச்சு கேட்டேன், சரி சரி பரவாயில்ல, பையன் லைஃப் 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, திரும்ப யூகேஜ்ல, ஏன்னா பிராண்ட் வேணும், திரும்ப யூகேஜ்ல இருந்து அவன் 5வது வரைக்கும் படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இதோட பெஸ்ட் ஸ்கூல் இருக்குப்பா. அப்போ நீங்க இதே மாதிரி பையனை 1 வருஷம் 2 வருஷம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கம்மி படிக்க வச்சுனா பையனோட லைஃப் என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் லைஃபே கொலாப்ஸ் ஆகும், விச் இஸ் நாட் கரெக்ட். இதான் இன்னைக்கு ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நான் பேசினா நிறைய பேர், என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹைலி இன்டெலிஜென்ஸ், பட் பாத்தீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணல. ஆனா சிம்பிள், யார் யாரெல்லாம் சிம்பிளா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு தொடர்ந்து பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், ஃபினான்சியல் ரெகுலாரிட்டி. நான் இது வந்து இயற்கை தத்துவம், அதாவது தொடர்ச்சியா பண்ண எந்த விஷயத்தையும் லைஃப்ல தோத்து போனது கிடையாது நண்பர்களே. இப்ப எக்ஸாம்பிள் நோட் பண்ணி பாருங்க, 3 வயசுல ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம், தொடர்ச்சியா படிக்க வைக்கிறோம், 21 வயசு 22 வயசு வரைக்கும், ஆனா அந்த குழந்தையோட லைஃப் நல்லா இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன இந்த படத்துல விஜய் படம் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, 2 வருஷத்துக்கு ஒரு பிரேக் பண்ணி வாழறோம், மேரேஜ் லைஃப் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் வாழறோம், லைஃப் நல்லா தானே இருக்கு. சோ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து நோட் பண்ணி பாருங்க, இந்த ரெகுலாரிட்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ண ஒரு 4 எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். இவங்க யார் தெரியுமா? தாரா பாலகோபால், அதாவது குச்சிப்புடி, பரதநாட்டியம் எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள். ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன், பார்லிமெண்ட்ல டான்ஸ் ஆடினவங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்காங்க இவங்களுக்கு. நீங்க இன்னைக்கு நீங்க காலையில நீங்களும் நானே இருந்தா காஃபி குடிப்போம், ஆனா இவங்களுக்கு நிலைமை என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுல யாராவது பால் பாக்கெட் வச்சாதான் இன்னைக்கு காஃபி இவங்களுக்கு. நோட் பண்ணி பாருங்க, இவங்க சம்பாதிக்காத ஆட்களா, ஆனா சம்பாதிக்கும் போது தனக்குன்னு சரியா பிளான் பண்ணாத ஆட்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவர் யார் தெரியுமா? பிஎம் ஷஹாய், பேங்க் மேனேஜர். நோட் பண்ணி பாருங்க, கையில என்ன பண்றாரு, பொம்மை விக்கிறாரு. இவர் சம்பாதிக்காத ஆட்களா, ஆனா சம்பாதிக்கும் போது தனக்குன்னு சரியா பிளான் பண்ணாத ஆட்கள். உண்மையிலே பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நோட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். மூணாவது, இது யார் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இது நல்லா நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நத்திங் பட் இவரை எல்லாருக்கும் தெரியும். சிம்பிளா சொல்றேன், இந்த இவரோட அட்வர்டைஸ்மெண்ட் பேர் என்ன தெரியுமா? தி கம்ப்ளீட் மேன். கம்ப்ளீட் மேன் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு வரும் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ரேமன்ஸ் உடைய ஓனர் மதன், ரேமன்ஸ் உடைய ஓனர் என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா, ஹி லிவ்ஸ் இன் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ். சம்பாதிச்சத சரியா பிளான் பண்ணல, அதோட இம்பாக்ட் எங்க, ஹி இஸ் சஃபரிங் எ லாட். இது வந்து 5000 கோடி சம்பாதிச்சாலு, இன்னைக்கு 5000 கோடி சம்பாதிச்சாலு எப்படி இருக்காரு பாத்தீங்களா, இதான் நிலைமை. அடுத்தது, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இப்பதான் முக்கியமான ஆளை காமிக்க போறோம் உங்களுக்கு, ஹீரோ டு ஜீரோ. அதாவது இவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்காத ஆட்கள் கிடையாது, ஆனா இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க, எஸ் அனில் அம்பானி இன்னைக்கு இஸ் நோவேர். ஒரு காலத்துல போர்ப்ஸ்ல இவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருந்த ஆட்கள்,
லாஸ்டா இருக்கிறது காஃபி டே மிஸ்டர் சித்தார்த். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன்? பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? மெயின் பாயிண்ட் இதுதான் விஷயம். ஓவர் லயபிலிட்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேக்கன் லைஃப் ஆர் கிராண்டட். மூணாவது சேவிங்ஸ் இல்ல. நாலாவது முக்கியமா பாத்தீங்கன்னா பினான்சியல் மேப் இல்ல. இதெல்லாம் வந்து இருக்க கூடாதுங்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அண்ட் கம்ப்ளீட்டிங் த பிரசன்டேஷன், உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் சொல்லி பாருங்க, உங்களுடைய மதிப்பு நல்லாவே வளரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் இஸ் அ ரைட் ஃபார்முலா. ஆனா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங் இஸ் அ ராங் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்ன தெரியுமா? இன்கம் மைனஸ் இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு லைஃப் இஸ் அ கிரைம் ஃபார்முலா. தயவு செய்து கடன்கள் திரும்ப சொல்றேன், உங்க காலு கீழே வச்சுக்கோங்க, கழுத்துக்கு மேல வச்சுக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மணி ரொம்ப அழகா பேசுங்க, ரொம்ப சிம்பிளா பேசும். இஃப் யூ சேவ் மீ ஐ வில் சேவ் யூ, இஃப் யூ த்ரோ மீ ஐ வில் த்ரோ யூ. இவ்வளவுதான் மேட்டர். வேறு அபாடகரும் கிடையாது. சிம்பிள். என்ன மதிச்சினா நான் உன்னை காப்பாத்துவேன், என்னை தூக்கி போட்டுனா உன்னை மிதிப்பேன். இதுதான் மணி சொல்லக்கூடிய சிம்பிள் லாங்குவேஜ். அண்ட் மோர் ஓவர், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்கிறது மேட்டரே கிடையாது, பட் எவ்வளவு கையில வச்சிருக்கீங்கிறது தான் மேட்டர். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நீங்க கொஞ்சம் தயவு செய்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல புரிஞ்சுக்கோங்க. இதோட ஐ திங்க் இந்த பாயிண்ட முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைடு. நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ற நாலு வாசகங்கள், ரெகுலரா டெய்லி ஃபாலோ பண்ற வாசகங்கள் என்ன அப்படின்னா, மெயின் பாயிண்ட் கோபிநாதா சொல்லி கொடுத்தது, கடவுளுக்கு மனுஷன் கொடுத்த மிகப்பெரிய பாயிண்ட் என்ன, மைண்டு பாடி டைம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்னன்னா, சீனிவாச கொடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒர்க் லைக் அ டாக் லிவ் லைக் அ கிங், நாய் மாதிரி உழ ராஜா மாதிரி வாழ். இது ரெண்டாவது கோட் அவர் சொல்லி கொடுத்தது. மூணாவது என்ன அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பாத்துக்கோங்க, இன்னைக்கு எல்ஐசி எச்எஃப்எல்லோட மார்க்கெட் ஷேரோ எல்ஐசி ஷேரோ இன்னைக்கு ஏன் குறைஞ்சிருக்குன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மத்தவங்க பிரைவேட் பீப்புள்னால கிடையாது, பிகாஸ் நீங்களும் நானும் ஒழுங்கா போய் வேலை செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு ஷிப் கேராங்கிற பெரிய ஆத்தர், அவர் நல்ல மனுஷன், நல்ல ட்ரெயினர், பெரிய ட்ரெயினர். அவர்கிட்ட ஒரு எலெக்ஷன் நின்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல நின்று தோத்துறாரு. ஆனா அந்த எலெக்ஷன்ல 53% தான் ஓட்டிங் நடந்தது, ஆக்சுவலா போலிங் நடந்தது. அவங்க கிட்ட பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஏன் சார் நீங்க தோத்துட்டீங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சார் அப்படின்னாங்க. நீங்க நல்லது பண்ண நினைச்சீங்க பட் தோத்துட்டீங்களா அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இதுதான் வார்த்தை, சொசைட்டி இஸ் பேட் நாட் பிகாஸ் ஆஃப் பேட் பீப்புள் பட் இன்ஆக்டிவ் குட் பீப்புள். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 90% ஓட்டிங் வந்திருந்ததுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன், மற்றவங்க எல்லாம் வீட்லயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க. எல்ஐசி எச்எஃப்எல்லா இருக்கட்டும், எல்ஐசியா இருக்கட்டும், ஏன் மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கு? அந்த எல்ஐசி எச்எஃப்எல்ல விட்டுருங்க, எல்ஐசி எல்ஐசி விட்டுருங்க. 76% ஏன் எல்ஐசி எச்எஃப்எல் மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கு? பிகாஸ் வி ஆர் நாட் ஒர்க்கிங். நம்மளே இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், எல்ஐசி ஏஜென்ட், எல்ஐபி எச்எஃப்எல் ஏஜென்சி மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் தெரியுமா? தெரியறது கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பைபிள் ஒரு பிடிச்ச அழகான வாசகம். நீ என்ன இந்த உலகத்துல ஆசைப்படுறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்னன்னா, உனக்கு அதை அடையறதுக்கு தகுதி வேணும். நான் 5 கோடி இந்த மாசம் பிசினஸ் பண்ணு, நான் தரண்டா, ரெடியா இருக்கு, இயற்கை கொடுக்குறேன், ரெடியா இருக்கு. ஆனா அதை அடைவதற்கு எனக்கு தகுதி வேணும். நோட் பண்ணி பாருங்க, அதை அடைவதற்கு தகுதியே இல்லாம நான் அதை ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், இந்த இடத்துல ஒரே இந்த இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. மதன் வீடியோ வருதா? வருது 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 வைதி, வருது வைதி. எஸ், அந்த லேடி கீழே விழுந்துட்டாங்க. லேடியை பாருங்க, பாத்தீங்களா? அதாவது என்னோட ஆசை என்ன அப்படின்னா, ஃபார் தட் மேட்டர் நீங்க வந்து லைஃப்ல இதுவரைக்கும் அந்த லேடி மாதிரி விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, இது வரைக்கும் நான் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன் வைதி, பரவாயில்ல, ஒண்ணு இல்லை. அந்த லேடி மாதிரி எழுந்துட்டு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஐ திங்க் லெட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ், லெட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் த க்ரோத் ஆஃப் அவர் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபார் அவர் கண்ட்ரி. ஐ திங்க் வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை பிரசன்டேஷன். தேங்க்யூ சோ மச் ஒன் அண்ட் ஆல் ஃபார் ஆல் த பீப்பிள், எஸ்பெஷலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தவாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பிரசன்டேஷன் முடிக்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். சூப்பர் சூப்பர் வைதி, கலக்கிட்டீங்க, சான்ஸ் அருமை, சான்ஸ் அருமை வைதி, சூப்பரா இருந்ததுங்க. நான் நாளை காலையில இருந்து கரெக்டா எனக்கு வார்த்தைகள் போட தெரியாது. அன்மியூட் 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 பண்ணுங்க சார், சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
இனிமேல் காலையில 5 மணிக்கு என்னோட வணக்கம் வந்து தவா குரூப்ல இருக்கும் கண்டிப்பா. பாலு பேசுறேன் சார். Thank you friends. அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா தப்பா நினைக்காதீங்க. நான் because ஏன்னா I could not able to stop நடுவுல நிறுத்த முடியல. அதுக்கு friends உங்களுடைய feedback chat box ல போடுங்க. Chat box ல போடுங்க please friends. வைதி excellent thanks da thank you so much. வைதி சூப்பரா பேசினாரு. அடுத்த ஸ்பீக்கரா இருந்தே நீங்க இப்ப போட்டீங்கனா உங்களுக்கு நாங்க டைம் அலாட் பண்ணுவோம். அடுத்த சனிக்கிழமை 7 மணிக்கு யாரு பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். இன்னி எல்லாம் புக் ஆக போகுது, நம்மளுக்குள்ள நாம பேசியாகணும். வைத்தி தெளிவா சொல்லியிருக்காரு யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்டோ அவங்களுக்கு ஸ்லாட் அலாட் பண்ணுவோம். நன்றி. Thank you வைத்தி. நைஸ் ரொம்ப ரொம்ப உங்களோட எனர்ஜி ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. சூப்பர்ப் எனர்ஜி. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டீங்க. பெஸ்ட் கொடுத்துட்டீங்க. Thank you so much. Thank you வைத்தி. சூப்பர் மதன் சார். Yes நல்ல மோட்டிவேஷன். Thank you மதன் சார். Yes சொல்லுங்க அனல் பறந்துச்சா நான் சொன்ன மாதிரி? அனல் பறந்துச்சு கண்டிப்பா. நீங்க போட்ட வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. இன்னொரு சீனிவாசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, நான் அவரே சொன்னேன். சாரி. ஓகே தேங்க்யூ கே சீனிவாசன். கே சீனிவாசன் சார் பேசலாம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லு. ஜான்சன் சொல்லுங்க. ஜான்சன் பேசலாம். ஜான்சன் கேக்குதா? எஸ் வைத்தியநாதன் சொல்லுப்பா. சொல்லு எஸ். எக்ஸலண்ட் வைத்தியநாதன் சார், ரியலி சூப்பர். ஆக்சுவலா நம்ம ரொம்ப வருஷ காலமா பழகிருந்தாலும் கூட நீ எனக்கு நிறைய முறை சொல்லியிருக்க, நீ எல்ஐசி பண்ண மச்சான், நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரியலி இந்த நேரத்துல வந்து அகைன் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து நான் அது பண்ணிட்டு இருக்கேன். டெஃபண்டா அது வந்து உன்னோட ஒவ்வொரு முறையும் நீ என்னை பார்க்கும்போது சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான். இது மாதிரி எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நம்ம தவா குரூப்ல மேலும் என்ன மாதிரி உள்ள ஏஜென்ட்டுங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ வந்து கண்டிப்பா கையில எடுப்பாங்க. எச்சப்பல்ல நம்ம நல்லா பண்ணாலும் கூட இன்சூரன்ஸ பண்ணல அப்படின்றத நான் கண்டிப்பா ஹானஸ்டா ஒத்துப்பேன். நீ என்ன பல முறை எஜுகேட் பண்ணிருக்க, நீ அது பண்ணு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணேன். முத்தையா சார், முத்தையா சார் பேசலாம். முத்தையா சார் வடிவேலு சொல்லுங்க. வடிவேலு பேசலாம். மியூட் பண்ண அன்மியூட் பண்ண முடியலையா யாராலையும் தெரியலையே? பண்ணலாம் மதன், அன்மியூட் பண்ணி பேசலாம். மதன் செல்வம் சொல்லுங்க. பேசலாம் சொல்லுங்க.
வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்னே, வணக்கம் சொல்லுங்க செல்வம் அண்ணே. ஆமா, இந்த இடத்துல வைத்திய பத்தி ஒரே ஒரு கருத்து தான். இது என்னன்னா, இது இப்ப இந்த இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை அவர்கிட்ட கண்டுகிட்டேன். ஏன்னா என்னுடைய மகன் வந்து முத முத வேலையில கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு போறப்ப உங்கள் இல்லம் நடந்துச்சு நம்ம எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல. அப்ப அவரு நான் வருக இப்ப அவரு என் மனைவியெல்லாம் வந்திருந்தாங்க அங்க. அப்ப வைத்திய சந்திச்சோம். நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என் பையன் அவரை சந்திச்சான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஒரு வேற அருண்குமார் கொண்டாந்தது வைத்தி தான். இன்னைக்கு நான் அவரு சொந்த வீட்டுல இருக்காரு. அவரு வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் அடைக்கிறதுக்கு காரணமா, முதல் பட்டி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமா இருந்த வைத்தி தான்ன்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்யறத விரும்புறேன். அதனால வைத்திகை வந்து இப்படிதான் இருப்பாருன்றதுல அது எனக்கும் என்னோட வயதுல இளைவர் தான். ஆனா எனக்கும் அவர் வந்துட்டு அப்பப்ப சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எல்ஐசி எச்எஃப்எல்ல வேற ஒரு துறையில இருந்தேன். அந்த ஹவுசிங் வர்றதுக்கு நான் வந்து ஏஜென்ட் எடுக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. இந்த சமயத்துல நான் நன்றியோட அவரை நினைத்து நினைவு கூறுவதற்கும் பதிவு செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த தவா தலைவர் பொருளாளர் செயலாளருக்கு நன்றி. வாழ்க வாழ்க வைத்தி. தேங்க்யூ செல்வம். ஹலோ ஹலோ சீனிவாசன் சார். சார் வணக்கம். சார் பேசுங்க. சார் கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது பேசுங்க. சார் வணக்கம். சார் நான் வசந்தான் பேசுறேன். சார் என்னுடைய கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் சார். என்னுடைய தயக்கங்கள் என்னன்னு கேட்டா, எனக்கு தொடர்ச்சியான பயிற்சி முயற்சி எல்லாமே இருக்கு சார். ஆனா அது தொடர்ச்சியா இருக்க மாட்டேங்குது சார். சில டைம் என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு எங்களுடைய அதுக்கு என்ன சார் நீங்க இந்த இந்த கொஸ்டின உங்க நீங்க எவ்வளவு பேர் ஃபேமிலி மெம்பர் எவ்வளவு பேர் சார் நீங்க? சார் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் சார், இன்க்ளூட் மைசெல். யார் யாரு? திரும்ப சொல்ற உங்க கூட பேசுங்க. இந்த பாயிண்ட் என்னன்னா, நீங்க திருத்திக்க முடியாது நோட் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய அராஜகம் தெரியுமா அது? நீங்க தான் சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், உங்க கூட நோட் பண்ணி பாருங்க. உங்க கூட நீங்களே பேசி திருத்திக்க முடியலன்னா. ஆனா நீங்க நான் என்ன கேக்குறேன் சார், ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க ஐ திங்க் ஹவுசிங் லோன் பண்றீங்களா ஆக்சுவலா? ஆமா சார். ஆமா சார். நீங்க எவ்வளவு ஜென்ரலா ஆவரேஜா இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எவ்வளவு ஜென்ரலா ஒரு ரெண்டு ஃபைல் மூணு ஃபைல் எல்லாம் பண்றோம் இல்லையா ஆவரேஜா? ஃபார் தட் மேட்டர் ஏதோ ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ணி தானே நீங்க கிளைண்ட் கிட்ட பிசினஸ் எடுக்கிறீங்க. ஆமா சார். அந்த கன்வின்சிங்கே உங்களை பண்ண முடியல. ஏங்க எதிராளியை கன்வின்ஸ் பண்ற உங்களுக்கு திறமை இருக்கிறதுக்கு, ஏன் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடிய திறமை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவையான பைனான்சியல் டிசிப்ளின், நம்ம பைனான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்ற ரொம்ப அழகா தெளிவா சொல்லிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இருந்து நம்ம கூட இருந்து உறவாடிட்டு இருக்க நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு, இதை எல்லாரும் நல்லபடியா நம்ம லைஃப்ல எடுத்துட்டு எல்லாம் நல்லா முன்னேறணும், சந்தோஷமா இருக்கணும். பேசலாம். ஹலோ வணக்கம் தலைவர். வணக்கம் தெய்வமே. சொல்லுங்க தெய்வமே. சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட். என்ன அதாவது வந்து இந்த மழை காலத்துல ஒரு அனல் பறக்க ஒரு ஸ்பீச், சான்ஸே இல்ல தலைவர். நிஜமாவே வந்து ஹாட்ஸ் ஆஃப் டு தலைவர். அதுக்கு எல்லாம் சீனிவாசன் சார் தான் காரணம். சீனிவாசன் சார் தான், அவர்தான் ப்ரௌச்சர் அடி போட்டாரு, வேற வழி இல்ல. இல்ல ப்ரௌச்சர் போட்டாலும் அந்த மாதிரி அனல் பறந்தது இல்ல இவ்வளவு நேரம். அதனால வந்து இந்த மழை காலத்துல நல்ல அனல் பறந்தது எங்களுக்கு. வாழ்க்கை முறையை நல்லா மாத்தி அமைச்சு நல்ல ஒரு வழி காட்டினீங்க. ரொம்ப ரொம்ப நம்ம உங்களுக்கும் மற்ற நம்ம தவா குரூப் வந்து பிஎஸ்டிக்கு வந்து உண்மையில பெரிய என்ன சொல்ற நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம தவா இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி ஸ்பீச் நம்ம கேட்டிருக்க முடியாது. ஆக்சுவலா இந்த ஒரு தவா பிஎஸ்டிக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி எக்ஸலண்ட். எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து நீங்க அனுபவிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விஷயம். நாங்களும் இன்னும் நல்ல பெரிய லெவல்ல முன்னேறி உங்க நீங்க இந்த கிளாஸ் எடுத்ததை நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்.
நன்றி thank you so much thank you thank you thank you வடிவேல் thank you வடிவேல் சார் ஷாம் சார் ஷாம் சார் லே வணக்கமே வணக்கம் தம்பி சொல்லு தம்பி சார் எனக்கு ஒரு டவுட்ல எப்படிலாம் எல்லாத்துலயும் நீங்க பன்முதல் கலைஞரா இருக்கீங்களா எப்படி ஹேண்டில் பண்றீங்க நம்ம தனியா பேசிப்போம் தம்பி இல்ல ஓபன் ஃபோரம்ல எனக்கு தெரியும் அதுக்கு தான் கேக்குறேன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஹவுசிங்லாம் ஹேண்டில் பண்றீங்க ஒரு பெரிய ஃபோரம்ல நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன்ல இருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பண்றீங்க இப்ப நாங்க பேசினாலும் எங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறீங்க இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஸ்டாப் ஹேண்டில் பண்றீங்க இப்ப நான் ஒரு ஸ்டாப் வச்சுட்டு கோவால கோவாலுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு போயிட்டே இருக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அந்த ஹேண்டில் பண்றத கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இது வந்து பிராக்டிக்கலா சொல்றேன் சாம் எப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி என்னன்னா விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய சக்தி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல பார்த்தா அப்படின்னா அந்த அந்த மணித்துளிகளோட இம்பார்டன்ஸ் தெரிஞ்சதுனால அதை பார்த்து ஹேண்டில் பண்றேன் இப்ப எக்ஸாம்பிள் அதுதான் விஷயம் இப்ப நான் இந்த இப்ப பேசுறேன் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் அப்படின்னா முடிச்ச சரி 9:30 ஆச்சா 9:30 to 9:30 அடுத்த வேலை என்ன அப்படின்னு யோசிப்போம் ஃபார் தட் மேட்டர் ஆர்கனைஸ் தான் கண்ணா சி இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் ரொம்ப சிம்பிள் என்னுடைய மென்டர்ஸ் நான் இன்னைக்கு நீங்க பாக்குற இப்ப நீங்க சொல்ற அத்தனை பெருமைகளும் நான் திரும்ப சொல்றேன் அத்தனை பெருமைகளும் என்னுடைய குருநாதர்களுக்கு கார்ல போய் பாதமா சமர்ப்பிக்கிறேன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவர் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் தான் எவ்வளவு விஷயம் ஹேண்டில் பண்றாங்க அது வந்து நான் ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான் ஒரே பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறது வேற அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற நான் தெரிஞ்சுக்கிறேன் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அவ்வளவுதான் விஷயம் நீ இம்ப்ளிமெண்ட் சி இந்த திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மேடை வந்து வைத்தியநாதனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது இது அத்தனை பேருக்குமே உள்ள வரக்கூடிய ஒரு மேடை ஆக்சுவலா நான் சொல்றேன் இல்லையா அனுபவம் தான் அதை வந்து ஆர்கனைஸ் ஆகணும் விழிப்புணர்வோடு பண்றதோட இம்பாக்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க நான் ஆர்கனைஸ் ஆகலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலையா 9 minutes நோட் பண்ணி பாரு இப்ப நீ 20 minutes பாக்குற இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க கையில ஒரு பணத்தை கொடுத்து சும்மா தண்ணி அப்படியே ரோட்ல போட்டுட்டே போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்குது டைம்ங்கிறதுனால நிறைய பேர் அதோட அருமை தெரிஞ்சுக்கிறது கிடையாது 1.5 hours வாட்ஸ்அப் 1 hour யூடியூப் 2 hours படம் ஃபேஸ்புக் அதெல்லாம் ஒரு ஒரு காசுக்கு உதவிப்படக்கூடாது இல்ல அதை ஜஸ்ட் சொல்றேன் அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவ் நாய் வேஸ்ட் ஆயிடுது அதை வந்து நான் அலோவ் பண்றது கிடையாது அதாவது மூச்சு பண்ண டக்குன்னு மூச்சுன்றேன் ஒரு 10 minutes யூடியூப் பாக்குறமா டே தப்பா இருந்துறாது டக்குன்னு மூச்சு பண்ண அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஃபோரம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே புல்லட் வார்த்தைகள் அது எல்லாமே வந்து கல்வெட்டுல புரிய வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப தேங்க்ஸ் நா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் தம்பி தேங்க் யூ சோ மச் வைதி சார் நான் எலைசி நடேஸ்வரி பேசுறேன் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் தி கிரேட் சிபிஓ 5 ஓடிய ஷைனிங் ஸ்டார் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் சார் மைண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப எக்ஸலண்டா எடுத்தீங்க நம்ம எல்லா மக்களுக்கும் தேவையான ஒண்ணு நிறைய ஃபெயிலியர்ஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது ப்ராப்ளத்தையும் சுட்டி காட்டி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸிங்கா இருந்திருக்கும் பிளஸ் பாரதியாரோட ஒரு நல்ல பாட்டை ஞாபகப்படுத்தினீங்க அதுக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஏர்ன் பண்றது மட்டும்தான் தெரியும் அந்த 3 காலத்தையும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க லிவிங் ஸ்பேன் என்ன பண்ணணும் ஏர்னிங் ஸ்பேன் என்ன பண்ணணும் சோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இதை கிளைண்ட் கிட்ட பேசணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அந்த 28 மணி நேரம் அது 28,000 நாட்கள் அது இன்னைக்குதான் நான் கேட்டேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கும் உங்களோட ஸ்பீச்சும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சோ மச் மேடம் தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி மேடம் நன்றி முத்தையா சார் முத்தையா சார் எல்ஐசி ஆர்எம் முத்தையா ஓகே வணக்கம் சார் வைத்தியநாதன் சார் வணக்கம் வணக்கம் முத்தையா சார் சொல்லுங்க சார் ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்பீச் நன்றி சார் நன்றி இன்னைக்கு தான் மெசேஜ் பார்த்தேன் நம்ம இவரு விக்னேஷ் சார் போட்டிருந்தாரு உடனே பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இது நாள் வரைக்கும் கேட்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு பேசுற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் லூயிக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப அருமையான எக்ஸலன்ட் ஸ்பீச் பிறரை உற்சாகப்படுத்துற ஸ்பீச் தலைப்புக்கு ஏத்த மாதிரி பேச்சு அனல் பறக்குன்னா அனல் பறந்துச்சு ஆமா ரொம்ப அருமையான பேச்சு இத சொல்றதுக்காக ரைஸ் பண்ண வாழ்த்துக்கள் இன்னும் வளரணும் இன்னும் தலைவர் இப்ப செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறீங்க தலைவர் லெவல்ல அடுத்த லெவலுக்கு வரணும் எல்லாமே இறைவனோட அருள் சார் பண்ணிடுவோம் இந்த எல்லா அருளும் உங்கள்கிட்ட இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் வெரி கைண்ட் ஆஃப் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ தர்மா ஏற்படுத்தி இருக்கோம் பண்ணிருக்கீங்க
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நம்மள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது ஸோ நம்மளும் பண்ணணுன்ற ஒரு ஒரு டிரைவ் வந்து கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே கண்டிப்பா. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் டு தவா. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல பேரோட நம்மளோட இதை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ தவா, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் தர்மா, தேங்க்யூ. மணிகண்டன், கடைசியா மணிகண்டன, மணிகண்டன் சார் வணக்கம். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். நான் திண்டுக்கல் இருந்து வணக்கம் வைத்தியநாதன் சார், நான் முருகன், டாடா வட் பிரான்ச், கோயம்புத்தூர் சார். வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சூப்பர் சூப்பர் சார், சென்னையினுடைய சாப்டர்ல நீங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. பேசலாம் சார். வணக்கம் சார், வைத்தி சார் வணக்கம், முகஜி நல்லா இருக்கீங்களா? இந்த அனல் பறக்கும் பேச்ச நான் எதிரில பாக்கவே இல்லையே சார், நேர்ல பாக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வைத்தி ஒன்லி எல்ஐசி, எல்ஐசி வச்சபோதுதான் தெரியும். மல்டி லெவல் பேச இன்னைக்குதான் பாக்க முடியுது, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நன்றி. நேரா வீட்டுக்கு எனக்கு தனி பர்சனல் அப்பாயின்மெண்ட்டே எங்க ஃபேமிலி கொடுக்கணும் நீங்க. எதிர்பார்த்த வயது இல்ல இது, பிள்ளைகள்லாம் கேட்டாங்க அந்த பெண்ணை கிளிக் திருப்பி விட்டாங்க. ஓகே சார், என் பிள்ளைங்க எல்லாம் கேட்டாங்கம்மா, அதனால எடுத்துட்டு எடுத்துட்டு போன்ல கேட்க வேண்டியது. கண்டிப்பா உங்க அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். ரவீனா, ரவீனா ஏதோ பேசணுமா? ரவீனா இருக்கா? மதன் வீட்டுக்கு கூட போகல. சூப்பர் மேடம், அடியேன்ற பாக்கியம் மேடம். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். உங்களுடைய ஸ்பீச் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா இருந்தது.
எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா புதுசா வர்றவங்களுக்கோ அல்லது இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். யூஸ்வலா நான் வந்து மீட்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன், ஆனா எல்லா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஏதாவது ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஏதாவது ஒரு ஒரு குழு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிருவேன். இப்ப வந்து இந்த மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, இந்த நீங்க நடத்தின அந்த ஒரு மீட்டிங்ல யாராச்சும் ஒருத்தருக்கு நிச்சயமா இது வந்து பயனா இருக்கும். இந்த மீட்டிங்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டோம், நல்லாரும் எல்லாருமே வரட்டும், ஆனா நிச்சயமா நம்ம உங்களால ஒருத்தர் குடும்பமாச்சும் இன்னைக்கு நல்லா நல்லபடியா இனிமே குடும்பத்துல நல்லா நல்லா ஒரு இதோட இருப்பாங்க. உங்களுடைய இது வந்து நிச்சயமா போய் அவங்களுடைய மூளைக்கு போயிருக்காது, இதயத்துக்கு போயிருக்கும். ஆமா, அதனால வந்து நிச்சயமா வந்து உங்களுடைய இது வந்து தொடரணும் உங்க பணி. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ரமணா. தேங்க்யூ வைத்தியநாதன், நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம. எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ 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 வைத்தியநாதன். நன்றி சார். நன்றி உரை, நன்றி நன்றி உரை நல்க. திரு சேலம், திரு மணிவண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வைத்தியநாதன் சார் எப்பயுமே ஒரு நாலேஜ் பேஸ்டா, ஒரு நாலேஜ் ஹீரோ அவர் எப்பயுமே. அவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த நிம்மதி, நிதி, மதி, அவருடைய மைண்ட் ப்ளோயிங் மணி அண்ட் ஃபார்முலா, அதுலேயும் பர்டிகுலரா சொல்ல போனா சார் சொல்லி கொடுத்ததுல நைஸ் டு ஹாவ் நாட் நெகோசியபிள், இட் இஸ் எ தம் ரூல் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். உண்மையிலேயே சாருக்கிட்ட இருந்து இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அவருடைய ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கத்தை கெடுக்குங்கிறது 200% நம்புறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எப்பயுமே உங்களுடைய மெசேஜ வந்து காலையில தவால உடனே ஒரு லைக் போட்டு ஒரு பூ போடுவேன். எவ்ரிடே இட்ஸ் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப தேங்க்யூ சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் டு தவா. தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, பிகாஸ் என்னால பெஸ்ட் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஐ திங்க் கொடுத்துட்டேன். அட் சேம் டைம் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் முடிச்சுக்கிட்டு ஐ திங்க் ஐ வுட் லைக் டு கன்வே மை தேங்க்யூ ஆல் தி தவா மெம்பர்ஸ், ஆல் தி பிரசிடென்ட் அண்ட் எஸ்பெஷலி ஆபீஸ் பேரர்ஸ் ஃபார் கிவிங் எ லவ்லி ஆப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Jai Hind. Na Jai Hind. Thank you so much friends. All the best. Jai Hind. Thank you. Thank you. Thank you. Nandri. Madan na leave panikidama.